ஹலோ டு டூர் சேனல் நம்ம இன்னைக்கு என் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் வரக்கூடிய ஜாக்ரஃபியில் செகண்ட் லெசன் அதாவது லித்தோஸ்பியர் டூ எச்சோஜென்டிக் ப்ராசஸ் நிலக்கோலம் டூ புவி புற செயல்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து எந்த பேஜ் நம்பர்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழில் இருக்கும் தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சில் இருக்கும் ஓகேவா ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்கலாம் சரியா ஸோ இந்த டாபிக் நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பக்கத்துக்கு இந்த டாபிக் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கதைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படியே கேட்க போகிறீங்க அப்படி நோட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படியே படிக்க போகிறீங்க ஸோ இதை கேட்டு முடிச்சுட்டு புக்கை ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ தயவு செஞ்சு புக்கு கிட்டே போகாதீங்க ஏன்னா லெந்தி ப்ராசஸ் லென்த்தியான பக்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த டாபிக் சரியா அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயமாக டேர்ம்ஸ் வரும் நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டேர்முக்கு ஸ்பெல்லிங் மட்டும் உங்களுக்கு தெரியல அப்புடின்னா என்ன பண்ணுங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள் மற்றபடி புக்கை பார்த்து படிச்சுன்னு நினச்சி புக்கை பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே சுற்றிட்டு வரும் தலை கறங்கிட்டு வரும் ஸோ தயவு செஞ்சு புக்கை பார்க்காதீங்க ரைட்டாக ஸ்பெல்லிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது ஜாக்ரஃபி செகண்ட் லெசன் ஜாக்ரஃபி ஃபஸ்ட் லெசன் போட்டு முடிச்சாச்சு நான் வீடியோ போட்டேன் ஒரு ஃபார்ட்டி டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன் ஸோ என்ன லெசன் அப்படின்னா லித்தோஸ்பியர் ஒன்று எண்டோஜெனிக் ப்ராசஸ் ஸோ இது வந்து எக்ஸோஜெனெட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டோஜெண்டிக் ப்ராசஸ் அப்படிங்க வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கு வந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சரி யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் சரியாக அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிட்டும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ரெண்டு லெஸுமே வந்து ஈக்குவலாக இருக்க போது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஒன் ஹவருக்குள்ளே வீடியோ தான் இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஹவர் போகும் லாஸ்ட் வீடியோனு ஒன் ஒன்றோருக்கு கொண்டு போயிருந்தேன் ஏன்னா ஒன்றோருக்கு அது கண்ணன் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீ படிச்சு ஆகணும் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா ஸோ இந்த ரெண்டு விஷயம் சொல்லி நினச்சேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு டேர்ம் ஒவ்வொரு லைன் பை லைனாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பாடத்தில் என்ன கொடுத்துப்பாங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பூமி இருக்குல்ல எர்த்து அந்த எர்த்தை வந்து டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் டைனமிக் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பூமி நம்ம எடுத்து வந்து ரெண்டு விதமான சேஞ்சஸுக்கு உட்கொள்ளுது ரெண்டு விதமான சேஞ்சஸை ஃபாலோ பண்ணுது என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ப்ராசஸ் செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் தமிழில் அக செயல்பாடு இன்னொன்று வந்து புற செயல்பாடு சரியா ஸோ இந்த அக செயல்பாடு அப்புறம் புற புற செயல்பாடு இந்த ரெண்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய எர்த்தோடைய சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கிது நம்ம நிலத்தோற்றம் பூமியோட நிலத்தோற்றம் வந்து ஃபார்ம் ஆகுது கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இருக்குல்ல எக்ஸ்டர்னல் அதாவது புற செயல்பாடு இந்த எக்ஸ்டர்னலில் எதெல்லாம் வரும் அப்படின்னா நம்ம சோலார் எனர்ஜி சூரியசக்தி அப்புறம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் புவி இருப்பு விசை இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புவி செயல்பாடுன்னு சொல்லக்கூடியது செகண்ட் என்ன பார்த்தோம் இன்டர்னல் பார்த்தோம் அதாவது அக செயல்பாடு ஸோ இன்டெர்னல்னு சொல்லும்போது நம்ம எர்த்தோடைய இன்டெர்னல் ஹீட்டு அது உட்புற வெப்பம்னு சொல்லுவாங்க எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் ஸோ இதை பொறுத்து இதோடைய ஃபங்க்ஷனை பொறுத்து ஆகும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க இன்டர்ட்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் தான் நம்ம பூமி எப்படிலாம் இருக்குது ரெண்டு ப்ராசஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக தெரிஞ்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எச்சோஜென்டிக் ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக டீப்பாக அக்குவேறாக ஆணியராக பார்க்க போகிறோம் ஸோ அந்த எச்ோஜென்டிக் ப்ராசஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட் அதாவது வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் செகண்ட் பார்த்திங்கன்னா கிராடேஷன் ஜிஆர்ஏ டிஏ டிஐஓஓஎஎன் கிராடேஷன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட் அல்லது கிராவிடேஷன் சமனில் வந்து சமன் படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த எச்ோஜெண்டுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கலாம் திருப்பி ஃபர்தராக அந்த வெதரிங் இருக்குல்ல அதை மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சரியா பிசிக்கல் அப்புறம் வந்து கெமிக்கல் அப்புறம் பயாலஜிக்கல் அதாவது இயற்பியல் அப்புறம் ரசாயன அப்புறம் வந்து உயிரினை ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக பிரிக்கலாம் எதை இந்த வெதரிங்க கிரேடியேஷனை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரேட் சாரி டிகிரேடேஷன் அப்புறம் ஆ கிரேடேஷன் அந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க தமிழில் வந்து அரிப்பினால் சிதைவுறுதல் அப்புறம் படிவுகளால் நிரம்புதல் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க சரியா இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன் நம்ம பார்த்து வரிசையாக பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே கவுண்ட்ஸ்டே வாங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெதரிங் சரியா ஸோ வெதரிங் அதாவது வானிலை சிதைவுன்னு சொல்லுவாங்க ஸோ வெதரிங்னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை ஏதாச்சும் ஒரு பாறையோ ஏதாச்சும் ஒரு பொருளோ உடையிறது அல்லது சிதைவடைகிறது ச டிஸின்டிக்ரேஷன் அல்லது அழிஞ்சு போகிறது டீ கம்போசிஷன் ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்புடின்னா அதை என்ன சொல்லுவாங்க வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெதரிங் எங்கே நடக்கும் அப்புடின்னா நம்ம பூமியுடைய க்ரஸ்டில் மேற்பரப்பில் நடக்கக்கூடிய விஷயம் எதனால் நடக்குது அப்புடின்னா அட்மாஸ்பியர் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால் நம்ம பூமியில் இருக்க மேற்பரப்பு இடத்தோடைய க்ரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பாறைகளோ இல்லை எதுனாலும் சரி மரங்களோ உடஞ்சி போகிறது அதை பிரேக்கிங் அதில் சிதஞ்சு போகிறது டிஸின்டிகிரேஷன் அதில் டீகம்போசிஷன் அழிஞ்சு போகிறது நம்ம நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக இனி இந்த வெதரிங் வந்து மூணாக பிரிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வெதரிங் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேனா பிசிக்கல் வெதரிங் இயற்பியல் சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை ஏதாச்சும் ஒரு சிதைவு வெதரிங் வந்து பிசிக்கல் ப்ராசஸில் நடந்துச்சு அப்புடின்னா எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் இயற்பியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு அது வந்து சிதைவடைந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் வெதரின்னு சொல்லுவாங்க சரியா பிசிக்கலானே தெரியுமில்ல இயற்பியல் ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் இல்லாமல் கெமிக்கல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் அது வந்து சிதைவடைது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒன்லி பிசிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும் இயற்பியல் சக்தி வச்சு மட்டும் அதை சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிசிக்கல் வெதரிங்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ இந்த பிசிக்கல் வெதரிங்கில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது அதாவது நைட் நேரங்களில் ஸோ நைட் வந்து எப்பவுமே கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரீஸிங்காக இருக்கும் அந்த நேரங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் இருக்குல்ல இந்த பாறைகள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் சுருங்கும் சரியாக அது பகலில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு டே டைமில் ஹீட் ஜாஸ்தியாக எடுத்துருக்கும் என்னாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவும் விரிந்து அடைஞ்சிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது டக்கு நைட்டு வந்து சுருங்குறதும் பகல் வந்து விரிஞ்சு மாதிரி இருக்கிறதும் என்ன ஆகும் பாறைகளுக்கு கொஞ்சம் டென்ஷன் உருவாகி பாறைகள் சிதஞ்சு போயிடும் உடஞ்சி போயிரும் இந்த மாதிரி கிராக் வரதுனால என்ன ஆகுது நமக்கு டிஸிங்டேஷன் நடக்குது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி வேறு ஒன்றுமே இல்லை அந்த பாறை வந்து உடஞ்சி போகுது அது உடையதுக்கு காரணம் என்ன நைட்டு கூலாட்டும் இருக்கும்போது சுருங்குது நான் என் பகல் டைம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் விரிஞ்சு போகுது அது நடக்கும்போது பாறைகள் உடஞ்சி போயிருது இதான் என்னது டிசிங்கரேஷன் என்ன டிசிங்கரேஷன் பிசிக்கல் வெதரிங்னு சொல்லலாம் உடஞ்சி போகிற டிசிங்கரேஷன் ஸோ ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிசிக்கல் வெதரிங்க்கு இன்னொன்று பேர்கள் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ள்டேஷன் சரியா அதை பாறை உரிதல் அப்புறம் பிளாக் டிசிங்கிரேஷன் பாறை பிரிந்து உடைதல் தேர்ட் பார்த்தீங்கன்னா கிரானுலர் டிசிங்கிரேஷன் சரியா சிறு துகள்கள் சிதைவு இதெல்லாம் வந்து இந்த வெதரிங் அதர் ப்ராசஸ் அதர் ப்ராசஸும் சொல்லிக்கலாம் சரியா ஏன்னால் இந்த மூணு விஷயங்கள் என்னென்ன சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்ப்ளோயேஷன் ஸோ புக்கை வந்து நீங்கள் பிக்சர்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சில பிக்சர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு அந்த வேர்டை போட்டிங்கன்னா அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைண்டில் அந்த பிக்சர் நிற்கும் போது ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க மாதிரி இருக்கும் சரியா ஸோ எக்ஸ்ஃப்ளோயேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாறைக்கு சர்ஃபேஸில் சரியா ஹீட்டு கூல் மாறி மாறி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகிறதும் டக்குன்னு டெம்பரேச்சர் குறையதும் அது மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அதனுடைய பாறையுடைய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளி உரிப்போம்ல உள்ளி உரித்தவங்களும் தெரியும் என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு லேயாக உரிச்சிட்டே இருப்பீங்க கரெக்டாக ஒவ்வொரு லேயும் உரிப்பீங்க அல்லது சின்ன வயசில் நம்ம கையில் தொளி உறிஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம கை காலெலாம் வந்து தொளி உரிது நீ இருக்கேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பாறையில் வந்து உறிஞ்சி போயிட்டே இருக்கும் அந்த லேயர் வந்து உறிஞ்சி உறிஞ்சி போய்கிட்டே இருக்கும் காரணம் வந்து என்னது ஹீட்டும் கூலும் மாறி மாறி அந்த பாறையில் பட்டுகிட்டே இருக்கும் அதனால் உறிஞ்சு போய்கிட்டே இருக்கும் பேர் தான் என்ன பாறை உரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த சீட் சீட்டாக அப்படியே என்ன இருக்கும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் தமிழை கொடுத்துருப்பாங்க பாறை மேல் தகடு உரிதல் அல்லது பாறை நொறுங்குதல் இதை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பாறை உரிதல்னு சொல்லுவாங்க ரைட்டாக என் டவுட் இருக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் பட் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரியா செகண்ட் பார்க்க போகிறது கிரானுலர் டிசிங்கரேஷன் அதாவது சிறு துகள் சிதைப்பு அந்த பேலே இருக்கா சிறு துகள் வந்து சிரைஞ்சு போகிறது சரியா இது வேற ஒன்றும் இல்லை இந்த பாறைன்னு சொல்லுவாங்கள்ல என்ன பாறை அப்புடின்னா கிறிஸ்ட்லைன் ராக்குன்னு சொல்லுவாங்க படிவு பாறை அந்த பேர்லேயே இருக்குது படிஞ்சு போகிற பாறை நிறைய டெபாசிட் ஆக ஆக படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதான் அது படிவு பாறைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த படிவு பாறை பொறுத்தளவில் அந்த பாறையில் அங்கங்கே கிரெயின்ஸ் இருக்கும் துகள்கள் படிஞ்சுருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் ஓவரா ஹீட்டு அப்புறம் ஓவராக கூல் ரெண்டும் மாறி மாறி நடந்துகிட்ருக்கனால அந்த துகள் என்ன ஆயிடும் அப்படியே கீழே உறிஞ்சி வந்துடும் வெளியே வந்து புரிஞ்சு வந்துடும் ஸோ அந்த துகள் வெளியே போனதுக்கப்புறம் அந்த துகள் இருந்த இடத்துல ஓட்டை ஃபார்ம் ஆயிடும் ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படியே நாளுக்கு நாள் வர வர அந்த ஹோல் பெருசாக பெருசாக அந்த நேரம் அந்த ஹோல் அந்த மொத்த பாறையும் அப்படியே செஞ்சு போயிடும் அதான் என்ன சொல்லுவாங்க கிரானுலர் டிசிங்கிரேஷன் சிறு துகள்கள் சிதைவுன்னு சொல்லுவாங்க சிறு துகள்கள் செதஞ்சு போகிறனால மொத்தமாக நேரம் பிளாக் வந்து உடஞ்சி போயிடும் இதானது கிரானுலர் டிசிங்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் மெயின் காரணம் யார் தான் அந்த டெம்பரேச்சர் மட்டும்தான் டக்குன்னு ஹை டெம்பரேச்சர் ஆகும் டக்குன்னு லோ டெம்பரேச்சர் மாறிடும் அதனால் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ தேர்டு பார்க்க போகிறது பிளாக் டிசிங்ரேஷன் தமிழில் பாறை பிரிந்து உடைகள்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு பாறைகள் எங்கேயாச்சும் ஒட்டி இருக்கும் பார்த்துப்பீங்க ஏதாச்சும் ரெண்டு பாறைகள் ஒட்டி அப்புடின்னா அந்த மாதிரி இடங்கள்லையும் ஃப்ரீ கொண்டாக எக்ஸ்பேன்ஷன் அல்லது அப்புறம் கம்ப்ரெஷன் சரியா எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் கான்ட்ராக்ஷன் ரெண்டு நடந்துகிட்டு இருக்க நேரங்களில் அந்த பாறையுடைய ஜாயிண்ட்டு ரெண்டு பாறை ஒட்டி இருக்கும்ல அந்த ஜாயிண்டில் வந்து பெரிய அளவில் என்னாகும் அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும் அந்த பாறை வந்து உடஞ்சி போயிடும் ரைட்டா இதான் என்ன சொல்லுவாங்க பிளாக் ட்ரெஸ்ஸிங் ஐசின்னு சொல்லுவாங்க பாறை பிரிந்து உடைதல் அப்படின்னு சொல்ல அர்த்தம் இதான் பாறை வந்து பிரிஞ்சு போய் உடஞ்சி போயிடும் சரியா ஓகேவா டவுட் இருக்கா ரொம்ப சிம்பிள் ஏதாவது டவுட் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் கிடைத்து விடும் அடுத்தது டூயூனோ அதை ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்க மண் இருக்கிற சாயில் அந்த சாயில வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துகள்கள் இருக்குல்ல டிஸ்டிங்ரேட்டட் ராக் மெட்டீரியல் இந்த மாதிரி உடஞ்சி விழக்கூடிய மெட்டீரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் நம்ம அழுகி போகிற அந்த என்ன சொல்லலாம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் பீல்ஸ் இருக்குல்ல அந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டரும் சேர்ந்தது என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஃபேக்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ கேட்கலாம் அதையும் பார்த்துக்கணும் அடுத்த பார்க்க போகிறது கெமிக்கல் வெதரிங் ரசாயன சிதைவுன்னு சொல்லுவாங்க ஸோ இது பேரில் இருக்குது சரியா ஏதாச்சும் ஒரு சிதைவு வந்து கெமிக்கல் மூலயமாக நடந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க கெமிக்கல் வெதரின்னு சொல்லுவாங்க சரியா கெமிக்கல் டேச் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அப்புறம் ரொம்ப ஹியூமிட் ரீஜன் அந்த மாதிரி இடத்துல நடக்கக்கூடியதாக என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களை நடக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஈக்குவிட்டோர் ரிலேஷன் அதாவது இந்த நிலக்கோடு பகுதினு சொல்லுவாங்கள்ல அங்கே நடக்கும் அப்புறம் ட்ராபிக்கல் ட்ராபிக்கல் சோன்ஸில் நடக்கும் மேலே போயிடுவோம் ட்ராபிக்கல் சோன்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் சோன்ஸ் அதாவது வெப்ப மண்டலம் அப்புறம் மித வெப்ப மண்டலம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் வெதரிங் சேம் டைம் கெமிக்கல் ரியாட்சி நடந்தால் மட்டும் அதுக்கு பேர் என்னது கெமிக்கல் வெதிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி செயல்பாடு நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் சரியா செகண்ட் வந்து கார்பனேஷன் அப்புறம் சொல்யூஷன் அப்புறம் ஹைட்ரேஷன் இந்த மாதிரி நாலு ப்ராசஸ் நடக்கும் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஜன் கரணம் அப்புறம் கார்பனாக்கம் கரைதல் அப்புறம் நீர் கொள்ளல் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்னால என்ன நடக்கும் இந்த கெமிக்கல் வெதனிங் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் வெதரிங்கோடைய ஏஜென்ட் யாரெலாம் காரணிகள் யாரெலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆக்சிஜன் ஓ டூ சிஓ டூ ஹைட்ரஜன் அப்புறம் வாட்டர் ஹைஜ் டூஓ ஸோ நாலு தான் வந்து கெமிக்கல் வெதரிங்கோடைய காரணிகள் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா ஏஜென்ட் சொல்லும்போது அதை வச்சு தான் என்னும் அங்கே ப்ராசஸ் நடக்கும் இந்த ஏஜென்ட்ஸ் இல்லாமல் அந்த ப்ராசஸ் நடக்காது அப்படிங்க மாதிரி எடுத்துக்கலாம் சரியா ஓகே அடுத்த பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் அப்புடின்னு என்னென்னு பார்த்துக்கணும் சரியா ஸோ ஆக்சிடேஷன் பார்க்கும்போது என்னென்னா நம்ம அட்மாஸ்பியரில் நம்ம மண்டலத்தில் அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஓட்டு என்ன பண்ண அப்படின்னா பாறைகள் இருக்கக்கூடிய அயன் சரியா நல்லா பார்த்துக்கோங்க நம்ம அட்மாஸ்பியர் கூட ஆக்சிஜன் வந்து பாறையில் இருக்கக்கூடிய அயன் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் புரிஞ்சா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓட்டு வந்து பாறையில் இருக்கக்கூடிய அயனில் ரியாக்ஷன் பண்ணி ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிரும் சரியா இந்த அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுல இஸ் ஸேமஸ் நம்ம ரஸ்டிங் இருக்குதுல துருப்பிடிக்கல அதுக்கு ஈக்குவல் தான் சரியா இந்த மாதிரி நடக்கும்போது பாறை என்ன ஆகிரும் வீக் ஆகிரும் சரியா இப்போ டீத் பல் இருக்குது பல்லில் சொத்த என்ன ஆயிரும் பல் வீக் வீக்காயிரும் அதே மாதிரி தான் பாறை இருக்குது பாறைல இந்த மாதிரி எதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது பாறை என்னாயிரும் சொத்தாயிரும் ஆகும்போது என்ன ஆயிடும் அது வந்து வீக்காயி உடஞ்சி போயிடும் இல்லை மண்ணா போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதான் என்ன சொல்லுவாங்க கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் வெதரிங்னு சொல்லுவாங்க புரியுது உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கெமிக்கல் வெதரிங் அதுக்கு ஒரு பேர் என்னது ஆக்சிடேஷன் ஓட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஆக்சிடேஷன் அடுத்த பார்க்க போகிறது கார்பனேஷன் ஸோ கார்பனேஷன் சொல்லும்போது தண்ணி இருக்குல்ல வாட்டர் அந்த வாட்டர் என்ன ஆகுன்னா அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய சி ஓட்டு கூட ஆகும் சரியா ரியாக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணி கார்பனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் வாட்டர் வந்து அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு சீவட்டோட மிக்ஸாகி கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் ஆக்கும் அதை சு ஆமாம் கார்போனிக் ஃபார்ம் ஆக்கும் அதுக்கப்புறம் இந்த கார்போனிக் ஆசிட் இருக்குல்ல அது என்ன பண்ணும்னா கார்போனேட் ராக்கு அதாவது சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு பாறை கூட ரியாக்ட் பண்ணி அந்த பாறையை சிதைச்சிரும் புரியுதா வாட்டர் வந்து சீவட்டோடய மிக்ஸ் ஆகி கார்போனிக் ஆசிட் கொண்டு வரும் அந்த கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணும் அந்த கார்போனேட் ராக்கு கூட சுண்ணாம்பு பாறை ரியாக்ட் பண்ணி அந்த பாறையை அழிச்சு விட்ரும் அதை ஃபுல்லாக வந்து சிதைஞ்சு அழிச்சிரும் சரியா இதை தான் என்ன சொல்லுவாங்க கார்பனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மேக்சிமம் இந்த குகையில் இருக்குதுல குகை கேவ்ஸ் கேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா இந்த கார்பனேஷன் தான் சரியா கார்பனேஷன் நடக்குனால் கண்டிப்பாக யார் தேவைப்படும் சியோட்டு தேவைப்படும் வாட்டர் தேவைப்படும் அப்புறம் கார்போனேட் கார்பனைட் ராக் தேவைப்படும் சுண்ணாம்பு பாறைகள் தேவைப்படும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து குகை ஃபார்ம் ஆகிரும் கேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் இருக்குது சொல்யூஷன் ஸோ சொல்யூஷன் சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருக்குல்ல அந்த ராக்கில் வந்து தண்ணி சரியா தண்ணி வந்து ராக் விட சேரும் போது உள்ளே அந்த ராக் பார்ட்டிக்கல் லூஸ் ஆகிரும் சரியா தண்ணி வந்து அந்த ராக்கில் படும்போது பாறையில் படும்போது ராக் வந்து கொஞ்சம் லேயரை வந்து விட்டுரும் லூஸ் ஆயிரும் லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக பாறை உடஞ்சி போயிடும் இதானது சொல்யூஷன் மூலம் நடக்கக்கூடிய பெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்க்க போகிறது ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் அப்படின்னா அந்த பாறை வந்து தண்ணியை ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் பண்ணிடும் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும் சரியா சக் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே நிறையா தாத்துக்கள் இருக்கும் மினரல்ஸ் நிறையா உள்ளே இருக்கும் அந்த மினரல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த தண்ணி கூட ரியாக்ட் ஆகி அந்த மினரல்ஸ் எல்லாமே அப்படியே எல்லார்ஜ் ஆகும் பெருசாகும் டக்குன்னு பெருசாகும் டக்குன்னு பெருசாக என்னாகும் பாறை வந்து வெடிச்சு கீழே வளர்ந்துடும் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு க்ராக் கூடும் கிராக் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் கீழே வந்து போய் போயிடும் உடஞ்சி போயிடும் இதான் என்ன சொல்லுவாங்க கெமிக்கல் வெதரிங்ன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நாலு டைப்ஸ் கொடுத்துருப்போம் ஆக்சிடேஷன் கார்பனேஷன் சொல்யூஷன் லாஸ்ட்டை வந்து ஹைட்ரேஷன் எல்லாமே வந்து கெமிக்கல் முறையில் நடக்கக்கூடிய விஷயம் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரசாயன சிதைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகேவா ஸோ அடுத்த பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் விதை பயாலஜி விதைன்னு சொல்லும்போது பேரில் இருக்குது பயாலஜிக்கல் அது என்னன்னா நமக்குடைய பிளான்டுக்கு ரூட்டு அப்புறம் மண்புழு அப்புறம் இந்த அனிமல்ஸு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அது வந்து மரம் நடத்திங்கன்னா மரம் என்ன பண்ணும் வேர் விடும் கரெக்டாக அந்த வேர் வந்து என்ன பண்ணும் மண்ணை தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கும் கரெக்டாக உள்ளே ஏதாச்சும் ஒரு பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறை என்ன பண்ணும் கண்டிப்பாக பெரிடேட் பண்ணும் ஓட்டை போடும் அதை போட்டு கண்டிப்பாக சில பாறைகள் என்னமோ ரெண்டாக பிரேக் ஆகிடும் சில பாறைகள் திக்காருன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நம்ம லூஸாக இருக்க அப்புடின்னா இந்த வேர் வந்து பாறை ரெண்டாக புலந்துடும் நீங்கள் பாறை கூட பார்க்க வேணாம் ஜஸ்ட் வச்சுன்னா கல் எடுத்துக்கும் கல் கூட என்ன தான் ஒரு பாறைன்னு அசிம் பண்ணிக்கோங்க அந்த ரே வேர் வந்து பாறை கூட ஊடுருவி போகும்போது கண்டிப்பாக பாறை பிரேக் ஆகும் கடைசியில் ஆயிரும் ரெண்டா பேரும் அப்படியே உடஞ்சு உடஞ்சு உடஞ்சி ஃபுல்லாக மண்ணுடமண்ணாக ஆயிரும் இதானது கெமிக்கல் சாரி பயாலஜிக்கல் வெதரிங் சரியா ஓகே எதுனா டவுட்டாக இருக்கா பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்னா சிலைன்னு சொல்லுவாங்க சரியா அப்புறம் இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல அனிமல்ஸ் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரேபிட்னு கொடுத்துருமா எக்ஸாம்பிளில் இதெல்லாம் வந்து உள்ளே ரியாக்ட் பண்ணும்போது பாறை உடஞ்சி அப்புடின்னா அதுக்கு பேர் வந்து பயாலஜிக்கல் வெதரிங் அப்படிங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிராடேஷன் ஓகேவா கிராடேஷன் சமன் சமன்படுத்துல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிராடேஷன் இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர்னா டினுடேஷன் டிஇஎன்யூ டிஏடிஐஓன் ஒன்றில் கிராடேஷன் அல்லது டினுடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சமன்படுத்துதல் சரியா அந்த பேர்லேயே இருக்குது ஒரு லேண்டை வந்து நீங்கள் லெவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா ஒரு லேண்டை வந்து நீங்கள் நல்லா லெவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கிராடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பண்ண போகிற கிடையாது அந்த லேண்டை வந்து லெவல் பண்ணுறது யார் அப்படின்னா அது ஏஜென்ட்ஸ் இருக்காங்க என்ன ஏஜென்ட்டு தன் ரிவர் அது ஒரு ஏஜென்ட்டு அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் அது ஒரு ஏஜென்ட்டு அப்புறம் விண்டு காற்று இருக்குல்ல அதுவும் ஒரு ஏஜென்ட் தான் அப்புறம் இந்த க்ளேசியர் பனி பாறைகள் அது ஒரு ஏஜென்ட்டு லாஸ்ட்டாக கடல் அலைகள் சி வேவ்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கிரேடேஷனுடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அங்கே ப்ரா லெவல் இந்த லேண்ட் வந்து லெவல் ஆயிடும் எப்படி லெவல் ஆகும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் சரியா அதுக்கப்புறம் இந்த கிரேடேஷன் வந்து ரெண்டு விதம் நடக்கும் டூ வேர்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி கிரேடேஷன் இன்னொன்று வந்து ஏ கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டி கிரேடேஷன் சொல்லும்போது தமிழ் வந்து சிதை உறுதல் சரியா அதே இது ஏ கிரேடேஷன் சொல்லும்போது நிரப்பப்படுதல் இந்த பேர்லேயும் தெரிஞ்சுக்கணும் சிதைஞ்சு போதுனா அந்த பார்ட்டு அந்த இடத்துல மண் இருந்துன்னா மண் என்ன ஆயிரும் வெளியே பேரும் அதானது என்னது டிகிரேடேஷன் அதே இது ஒரு இடத்த மண் வந்து சேருது அப்புடின்னா ஆகும் நிரப்பப்படுதுன்னு சொல்லுவாங்க அதான் என்னது ஏ கிரேடேஷன் சொல்லுவாங்க அது சேம் தான் இன்னும் சொல்லுங்க துப்பி மாதிரி சொல்கிறேன் ஒரு லேண்ட் சர்ஃபீஸ் இருக்குது ஆக்சுவலாக கிரேடேஷன் என்ன சொன்னேன் ல லேண்டை லெவல் பண்ணுறது அதான் என்னது கிரேடேஷன் சரியா உங்களோட லேண்ட் இருக்குது அந்த லேண்டில் நல்லா காற்று அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல இருக்க மண் இல்லாமல் இன்னொருத்து சேர்த்துரும் சரியா உங்கள்கிட்ட அந்த லேண்ட் வந்து கரடு மூடா இறந்துருக்கும் இந்த காற்று அடித்ததுனால லேண்ட் என்ன ஆயிடும் அப்படி ஃப்ளாக்டாக சேஃபாக ஆயிரும் அப்போ என்ன அர்த்தம் உங்களை மண் வந்து வெளியே போயிடுச்சு செரிஞ்சு போய்ட்டு கரெக்டாக அதான் அது டிகிரேடேஷன் அதே நேரத்தில் உங்கள்ட்ட மண் பறந்து போச்சுல்ல அந்த பறந்து போன மண் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீட்டில் விழுந்துடுச்சு பறந்து போன மண் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீட்டில் விழுந்துருக்கு அப்போ அவன் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் உங்கள்கிட்ட மண் வெளியே போயிட்டு அப்போ டிகிரேடேஷன் அவனுக்கு மண் உள்ளே வந்திருக்கு மண் உள்ளே வந்ததுனால அவனுக்கு லேண்டு வந்து என்ன ஆகிப்போச்சு நல்லா ஃப்ளாட்டாக சேஃபாக கரெக்டாக ஆகிட்டு சரியா அப்போ அவன் என்ன சொல்லுவான் எனக்கு வந்து ஏ கிரேடேஷன் ஆகிட்டு நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஓகே புரிஞ்சா ஒன்றுமே இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்மென்ட் போடுவாங்க பேஸ்மெண்ட் போட்டு மண்ணை உள்ள ஃபில் பண்ணுவீங்களே அதே ப்ராசஸ் தான் மண் எடுத்து ஃபில் பண்ணால் அது பேர் என்ன நிரப்பப்படுதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஏ க்ரீடேஷன் அதே மண் வெளியே போகுதுன்னா டி கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு இக்வேஷன் கொடுத்துருப்பாங்க அருமையான இக்வேஷன் என்ன இக்வேஷன் அப்படின்னா கிரேடேஷன் நடக்கணும் அப்படின்னா எரோஷன் அரித்தல் அப்புறம் கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்புறம் படிய வைத்தல் டிப்போசிஷன் இந்த மூணு ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும் கிரேடேஷன் கிடச்சிடும் அப்படிங்க மாதிரி எக்வேஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் வச்சுக்கோங்க மேபி ஃபில் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கிரேடேஷனுடைய ஏஜெண்ட் சரியா ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரேடேஷன் என்ன ஏஜென்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ரன்னிங் வாட்டர் சொன்னேன் அப்படி ரிவர் சொன்னேன்னா அதான் இது ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவோம் ஸோ வாட்டர் தான் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஏஜென்ட் யாருக்கு இந்த கிரேடேஷனுக்கு கிரேடேஷனுக்கு இருக்கக்கூடிய மிக மிக இம்பார்ட்டனான ஏஜென்ட் யாருன்னு கேட்டால் ரிவர் மட்டும்தான் சரியா ஸோ இந்த ரிவர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஆன்சர் பண்ணுவீங்க ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மெயினாக வந்து மவுண்டெயின் மலைகள் தான் அதுக்கப்புறம் ஹில்ஸு சரியா அந்த குன்றுஞ்சுல்வோம் அல்லது மலைகள் சரியா அந்த மாதிரி இடங்கள் ஹில்ஸு அப்புறம் பிளேட்டு பீடபூமி ஸோ இந்த மாதிரி இடங்கள் இருந்து தான் என்ன ஆகும் இந்த ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வரும் சரியா அங்கே அப்படி ம ரிவர் ஸ்டார்ட் ஆகுது மௌண்டெயின் இருக்குது அங்கே அப்படி ரிவர் ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல் என்ன தான் இருக்கும் மலைகள் தான் இருக்கும் அங்கே அப்படி தண்ணி வந்துச்சு தண்ணி இருந்தாலும் ரிவர் ஆகும் அப்போ என்ன அர்த்தம் அங்கே மழை பெய்யும் ஸோ மழை பெய்யினால அங்கேருந்து ஃபார்ம் ஆகி வரும் அதானது நமக்கான ரிவர்னு சொல்லுவோம் ஸோ மலை மட்டும் இல்லை மலைகள் அப்புறம் பனியாறு க்ளேசியர்ஸ் அப்புறம் ஸ்ப்ரிங் நீர் ஊற்று அது அப்புறம் லேக் ஏரிஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மவுண்டன் இருக்கிறதுனால அதில் ஹில்ஸ் இருக்கிறதுனால அதில் பிளாட்டூ பீரபொம்பில் இருக்கிறனால அங்கேருந்து ஃபார்ம் ஆகி வரதான் என்ன சொல்லுவோம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இங்கே எங்கேனாலும் சரி ஒரு ரிவர் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோஸ்னு சொல்லுவோம் அதாவது ரிவர் வந்து எங்கே ஆர்ஜின் ஆகுதோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம சோஸ் மாதிரி சொல்லுவோம் எங்கே இருக்குது மேலே இருக்குதுன்னு நினைக்க ஆமாம் சோஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து ஆட்டின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது அந்த ரிவர் வந்து எங்கே போய் எண்ட் ஆகுதோ கண்டிப்பாக எங்கே ரெண்டு எண்ட் ஆகும் கடல் போய் எண்ட் ஆகும் கரெக்டாக எங்கே போய் எண்ட் ஆகுதோ அந்த இடத்த வந்து மவுத் சரியா மவுத் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மவுத்து தமிழில் வந்து முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரிவர் ட்ராவலே வருது இல்லை அதை வந்து பல விதமாக பிரிச்சிருப்பாங்க பல விதம்னு சொல்லும்போது மூணு விதமாக பிரிச்சுருப்பாங்க த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க அதுக்கு பேர் உண்டு கோசஸ் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்க ஆறுகளின் நிலைகள் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அதானது கோசஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அது ஒன்று ஒன்று பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பர் கோஸ்னு சொல்லுவாங்க இளநிலை தமிழில் இளநிலை இங்கிலீஷில் அப்பர் கோஸ் ஃபஸ்ட் கோஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் கோஸ்ன்னு சொல்லும்போது அந்த ரிவர் வந்து எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகி வருதோ அதை என்ன சொல்லுவாங்க கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்பர் கோஸ்னால் இந்த மவுண்டென் கிட்ட இருக்க ஒரு அந்த படத்தை உங்களுக்கு தெரியும் இந்த படம் பார்க்குறீங்களா படத்தை தெரியும் மவுண்டென் கிட்ட இருக்க ஏரியாமல் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அப்பர் கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்பர் கோஸில் மெயின் மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா எரோஷன் சரியா எரோஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் கோஸில் ரிவர் எங்கே ஃப்ளோ ஆகும் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மௌண்டென்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்பர் கோஸ்னால் மவுண்டைன் கிட்ட தான் இருக்கும் இந்த கண்டிப்பாக இந்த ரிவர்ஸ் வந்து மவுண்டைனுடைய ஸ்லோப்பு செங்குத்தான மலை சரிவு பக்கத்தில் என்ன பண்ணும் இந்த ரிவர் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஹை ஸ்பீடில் வரதுனால அந்த மவுண்டெயினில் இருக்கக்கூடிய அந்த வீமார் இருக்கும்ல எல்லாமே ஆகும் கொஞ்சம் அகலம் அடையும் ஆகும் அதுக்கப்புறம் ஆழமடையும் டீப்பன் ஆகும் இந்த மாதிரி ஆகறனால என்ன ஆகும்னா பள்ளத்தாக்கு ஃபார்ம் ஆகும் புரியுதா ரிவர் வந்து ஸ்டார்டிங் வந்து மவுண்டெயினில் மவுண்டெயினில் ரொம்ப ஹை ஸ்பீடில் தண்ணி வரும்போது அந்த லேயரில் ஆகும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஸ்பீடாக வரதுனால கொஞ்சம் ஒய்டாக ஒய்டாகும் அகலமடையும் சேம் நேரத்தில் டீப் ஆகும் இந்த மாதிரி ஆகுதுனால அங்கே பள்ளத்தாக்கு ஃபார்ம் ஆகிரும் சரியா அப்படி ஃபார்ம் ஆகுதுனால என்ன ஆகிரும் அங்கே வந்து வி ஷேப்டு வேலி வி வடிவ பள்ளத்தாக்கு ஆகும் அப்புறம் மலை இடுக்குகள் கூர்கஸ் அது ஃபார்ம் ஆகும் அப்புறம் கேன்யான்ஸ் குறுகிய பள்ளத்தாக்கு ஃபார்ம் ஆகும் அப்புறம் ரேப்பீடு துள்ளல் இது ஃபார்ம் ஆகும் அப்புறம் பாட்டு ஹோல் சரியா குடக்கு குழிகள் சரி குடக்குடிகள் இது ஃபார்ம் ஆகும் அப்புறம் ஸ்பர்ஸு கிளை குன்று அப்புறம் ஃபால் நீர் வீழ்ச்சி இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க ஒன் பை ஒன் ரெண்டாவது பார்க்கலாம் இந்த பாடத்துலேயே வரிசையாக பார்ப்போம் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் எங்கே அந்த மவுண்டெயினில் ஸ்டார்டிங்கில் அப்பர் கோஸ்டில் வந்து இந்த மா தண்ணி வந்து போகிறனால ரொம்ப டீப்பாகிறனாலும் ரொம்ப அகலம் அடையினாலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஒன்று தெரியும் உங்களுக்கு வி வடியோ பள்ளத்தாக்கு வி ஷேப் வேலி அதை பார்த்துருப்பீங்க அதை தாண்டி ஒன் பை ஒன் நம்ம வரிசையாக பார்க்கலாம் சரியா ஸோ செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் கோர்ஸ் தமிழை வந்து முதிர் நிலைன்னு சொல்லுவாங்க ஸோ இதென்னா ஒன்னா அந்த ரிவர் வந்து அப்படியே மவுண்டென்லேருந்து தாண்டி பிளெயின் சமவெளி பக்கம் வருது அப்புடின்னா அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா மிடில் கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதிர் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அந் இந்த இடத்துல வந்து நிறையா ட்ரிபியூட்டரிஸ் கிளை ஆறுகள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த வாட்டோடைய கன அளவும் சரியா அந்த வாட்டு தண்ணி வந்து நிறைய பொருட்களை கொண்டு வரும் மண் துகள்கள் மினரல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்ல அதெல்லாம் ஆகும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சரியா எல்லாமே எங்கே நடக்கும்னா மிடில் கோர்ஸ் நடக்கும் அது முதிர் நிலையில் நடக்கக்கூடியது அப்புறம் இந்த இடங்களை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடத்துதல் அதான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் முதன்மை செயலாக இருந்துட்டு இருக்கும் அப்புறம் படிய வைத்தல் சரியா டிபோசிட் சொல்லுவாங்கள்ல அது வந்து ரொம்ப நடக்கும் காரணம் வந்து டக்குன்னு வெலாசிட்டி கம்மியாயிடும் டக்குன்னு விளாசி தண்ணி ஸ்பீடாக வந்துட்டே இருக்கு டக்குன்னு வெலாசிட்டி ஸ்டாப் ஆகிட்டு ஸ்பீடு குறைஞ்சிட்டுனா அந்த தண்ணி கொண்டு வந்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன ஆயிரும் அந்த இடத்துல அப்படியே டிபோசிட் ஆகிரும் அப்படியே வந்து தேங்கி நின்றும் அது வந்து இந்த இடத்துல நடக்குது வாய்ப்புகள் அதிகம் அதான் படிய வைத்தல்னு சொல்லுவாங்க புரிந்து நினைக்கிறேன் தண்ணி ஸ்பீடாக வருது அந்த தண்ணி நிறையா விதமாக மினல்ஸ் வந்துட்டே இருக்கும் டக்குன்னு ஸ்பீடு குறைஞ்சிட்டுனா அந்த த மினல்ஸ் மூவ் ஆக முடியாதுல்ல அங்கே நேரம் டிப்போஸ்ட்டு எங்கள் ஸ்பீடு கம்மியாகுதோ அங்கே அப்படியே உட்காந்துரும் சரியா அதான் என்னது படிய வைத்தல் டிப்போஸ்ட்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ரிவர் வந்து என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணும் இந்த ரிவர் என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அலுவியல் ஃபேன்ஸ் வண்டல் விசிறி ஃபார்ம் பண்ணும் அப்புறம் ஃப்ளட்டு பிளைன் வெள்ள சமவெளிகள் அப்புறம் மியாண்டஸ் ஆட்டு வளைவுகள் அப்புறம் ஆட்ஸ்போ குருட்டு ஆறுகள் அப்புறம் ஏரிகள் லேக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மிடில் கோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஃபார்ம் ஆக்கும் புரியுதா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இது செகண்ட் பார்த்தாச்சு தேர்டு பார்க்க போகிறது லோவர் கோர்ஸ் தேர்டு தேர்டு ஓகே தேர்டு வந்து லோவர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது முப்பு நிலைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ரெண்டு பார்த்தோம்ல அந்த ரெண்டு ஒன்று வந்ததை டெபாசிட் பண்ணும் சரியா எங்கே இந்த இடத்துல அதான் என்ன சொல்லுவாங்க லோவர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க முப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து வரக்கூடிய ரிவர் வந்து பல விதமான சேனலாக பிரிஞ்சு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக கிளை ஆறுகளாக பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வரக்கூடிய ஆறு எல்லாமே என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகும் அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரிஞ்சு போயிடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிடும் அதான் என்ன சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே வந்து மெயின் ஒர்க் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி லோவர் கோஸ்ட்டில் மெயினான ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா படிய வைத்தல் அங்கேயும் தான் இங்கேயும் தான் செகண்ட்லேயும் அப்படி தான் தேர்ட்லேயும் வந்து படிய வைத்தல் தான் மிக மிக நடந்துட்டு நடந்துகிட்ருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் திருப்பி இது டெவலப் ஆகும் இந்த மாதிரி இந்த டெபோஸ்ட் ஆகுதில் படிய வை படியும் ஆயோதமாக படிஞ்சதுக்கப்புறம் அந்த படிஞ்சிட்டு இருக்க லேண்ட் ஃபார்ம் அந்த இடத்துல வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா டெல்டா ஃபார்ம் ஆகும் அப்புறம் ஈஸ்துரிஸ் பொங்கு முகங்கள் இது வந்து அங்கே ஃபார்ம் ஆகும் புரிஞ்சா அங்கேருந்து வருது அப்படியே தேங்கி நிற்கிது அப்படி தேங்கி 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 என்ன ஆகும் லேண்டு ஃபார்ம் ஆயிடும் அந்த லேண்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா ரீஜன் அதுக்கப்புறம் ஈஸ்ட் துரிஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டூயினோ அப்படினு பாத்ன்னு கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரிபியூட்ரினா என்ன அப்போ டிஸ்ட்ரிபியூட்ரினா என்ன அதாவது ஆறுனா என்ன கிளை ஆறுனா என்ன துணை ஆறுன்னு சொல்லும்போது சின்ன ரிவர் வந்து பெரிய ரிவரில் போய் ஜாயின்ட் ஆகிட்டுனா அதுக்கு பேர் துணை ரிவர் அதே இது கிளை ஆறுன்னு சொல்லும்போது பெரிய ரிவர் டிஸ்ட்ரி ரிவர் பெருசாக இருக்குங்களா அந்த ரிவர் வந்து சின்ன சின்ன பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கிளை ஆறு டிஸ்ட்ரிபியூட்டரி அந்த வேர்ல்டில் இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பிரிஞ்சு கொடுத்துருங்க ஸோ ஆனால் அவன் பெரிய ரிவர் வந்து பிரிஞ்சு போயிடும் ட்ரிபியூட்டரினா சின்ன ரிவர் வந்து என்ன பெரிய ரிவரில் போய் ஜாயின்ட் ஆகிடும் இதானது டிஸ்ட்ரிபியூட்டரி ட்ரிபியூட்ரி வித்தியாசம் இது மறந்துடாங்க அடிக்கடி கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சரியா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் ஸோ ரிவர் வந்து வந்துகிட்ருக்கனால என்னென்ன எரோஷன் நடந்துருக்கு அந்த எரோஷன் ஆகுறதுனால என்னென்னலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம் சரியா அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன சொல்லியிருந்தேன் ஆஃப் ஃப்ரீஃபரில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்பர் கோஸ் பார்த்தோமா அதில் எத்தனை சொன்னால் ஷேப் வேலி கூர்ஜஸ்ஸு என்ன சார் கன்வியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னு என்ன சொன்னேன் தெரியுமா அதை ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குர்ஜஸும் கேனியன்ஸும் சரியா கூர்ஹஸும் கேனியன்ஸும் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மலை இடுக்கு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு அப்படி மாதிரி சொல்லுவாங்க சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு இருக்குல்ல மலையில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வரும்போது அந்த தண்ணி வந்து பலவிதமான ரொம்ப ஹார்டான பாறைகளை தாண்டி வரும் கரெக்டாக வரும்போது அந்த வேலி சில வேலியை வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த வேலியை ஃபார்ம் பண்ணும்போது வேர்டிக்கலாக ஃபார்ம் பண்ணிடும் தண்ணி வரும்போது வேர்டிக்கலாக அந்த வேலியை ஃபார்ம் பண்ணிச்சு அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கூர்ஜின்னு சொல்லுவாங்க ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூர்ஜ் அங்கு இருக்குன்னா பிரம்மபுத்திரா இண்டஸ் இந்த ரிவர் ஃபார்ம் பண்ணுது எங்கேனா ஹிமாலயாஸில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது புரியுது உங்களுக்கு வேலி தான் ஃபார்ம் பண்ணும் சரியா வி மாதிரி இருந்ததுன்னா என்னது விஷேப் ஷேப் வி வீவடியோ பள்ளத்தாக்கு விஷேப் வேலின்னு சொல்லுவாங்க அதே இது அந்த மலையில் வேர்ட்டிக்கலில் உங்களுக்கு வந்து வேலி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கூர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொடுத்துருப்பாங்க மௌண்டெனில் வரும்போது ஹார்ட் ராக் இருக்குல்ல ஃபார்ம்ஸ் வேலி எப்படி வித் அ வேர்ட்டிக்கல் சைட்ஸ் கார்டு வேர்ட்டிக்கல் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கூர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கேனேன்னு சொல்லும்போது இந்த கூர்ஜ் இருக்குல்ல கூர்ஜ் வந்து ரொம்ப தூரம் இருக்குது ஒரு நூறு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் இந்த கூர்ஜ் அப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்புடின்னா கலெக்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா கேன் யோன் சொல்லுவாங்க புரிஞ்சால் கூர்ஜுனா வேர்டிக்கலில் பள்ளத்தாக்கு அதே இது ரொம்ப தூரம் அந்த கூன் இருக்குது சாரி ரொம்ப தூரம் வந்து இந்த கூர்ஜ் இருக்குது அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கேன் யோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ யூஎஸ்ஏயில் வந்து கிராண்ட் கேனியோன் அப்படிங்கிற ஒரு கேனியோன் இருக்குது அது எந்த ரிவர் ஃபார்ம் பண்ணுதுன்னா ரிவர் கொலோட்ரோ சிஓஎல்ஓ ஆர்இடிஓ குளரோடு வந்து இந்த கேனியோனாக ஃபார்ம் பண்ணுது இந்த ரிவர் எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ சரியா ஸோ அடுத்த பார்க்க போகிறது வாட்டர் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சி ஸோ இங்கே அப்படின்னா ரிவர் இருக்குல ரிவர் வந்து என்ன பண்ணும் ஹார்ட் ராக் நல்ல கடுமையான பாறை இருக்குல அங்கே வந்து விழும் தண்ணி விழும் சரியா அங்கே அந்த ராக் எப்படி இருக்கும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் இருக்கும் சரியா கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்டான ராக் இருக்கும் புரிஞ்சா மேலே வந்து ஹார்ட் ராக் இருக்கும் கீழே சாஃப்ட் ராக் இருக்கும் இந்த தண்ணி வந்து போகும்போது மேலே விழம்போது இந்த சாஃப்ட் சாஃப்ட்ராக்கை அரித்து கொண்டு போயிடும் சரியா அரிச்சு வந்து கொண்டு போயிடும் இயரடாகி போயிடும் அப்படி போகிறதுனால அந்த ஹார்ட் ராக் என்ன பண்ணும் மேலே வந்து கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்கும் மேலே ப்ரொஜெக்ட் ஆகி தண்ணியை நிற்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி அந்த பெரிய ராக்ல விளம்போது என்ன ஆகும் பட்டு தெரிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டு இது என்ன தண்ணி கீழே ஊற்றுறீங்க பட்டு அந்த என்ன கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி போகும் கரெக்டாக அப்படி பவுன்ஸ் ஆகி போய் கீழே விழுதில்ல அந்த விழுறதுக்கு ஸ்ட்ரக்சர் நினச்சி பாருங்கள் ஒரு வாட்ரு ஃபால்ஸை குளிச்ச மாதிரி இருக்கும் நீர் வீழ்ச்சி அதில் ஃபார்ம் ஆகும் புரிஞ்சா மேலே வந்து ஹார்ட் ராக் இருக்குது கீழே சாஃப்ட் ராக் இருக்குது தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால சாஃப்ட் ராக் ஃபுல்லாக அரித்து அரிச்சு கொண்டு போயிடும் ஏன்னா சாஃப்ட் இருக்கும் அரித்து கொண்டு போயிடும் ஹார்ட் ராக் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹார்ட் ராக்கு மேலே தண்ணி விழும்போது பட்டு பவுன்ஸாகி கீழே விழ விழும் விழ்கிற இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிரும் உங்களுக்கு வாட்ரு ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகிரும் நீர் வீழ்ச்சி வந்து ஃபார்ம் ஆயிரும் சரியா ஓகே இதென்னா டவுட் இருக்கா இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு ஃபால்ஸ் விழுதில் ரொம்ப ஹை ஃபோர்ஸ்ட்டு விழும்போது அங்கே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வரும் அந்த பாறைகளில் ராக்கில் பாறை உடஞ்சி போகாது கொஞ்சம் டிப்ரஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த டிப்ரஷன் ஃபார்ம் ஆகுது இல்லை அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளஞ்ச் பூல் வீழ்ச்சி குடைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வீழ்ச்சி குடைவு அரிச்சிட்டு போயிடும் தண்ணி விழுது பவுன்ஸாகி கீழே விழுது அதுக்கு பேர் வாட்டர் ஃபால்ஸு மேலே விழும்போது கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த நம்ம கையை மடக்கி வச்சால் கொஞ்சம் இம்ப்ரெஷன் வருது இல்லை அந்த மாதிரி இந்த இம்ப்ரெஷன் வந்து ஹார்ட் ராக்ல ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பாறையில் மேலே ஃபார்ம் ஆகுது இல்லை அதுக்கு பேர் வந்து ப்ளஞ்ச் பூல் வீழ்ச்சி குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அவ்வளோதான் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓகே ப்ளஞ்ச் பூல் அதுக்கப்புறம் இன்னொரு பயன் கொடுத்துருப்பாங்க ரேப்பீடு அல்லது ரிவர் ஜம்மும் கொடுத்துருப்பாங்க சரியா அதாவது ஆழம் குறைவான இடத்துல தண்ணி வந்து வேகமாக போச்சுன்னா புரியுதா ஆழம் வந்து குறைவான இடத்துல ஆறு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிவர் ஜம்ப் நீர் துள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இன்னொரு ஸ்பீடாக சொல்லிடுறேன் பாறை இருக்கு மேலே ராக்கு கீழே ராக்கு தண்ணி போகும்போது சாஃப்டாக அரித்து கொண்டு போயிடும் ஸோ ராக் மட்டும் மேலே இருக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புடச்சிருக்கும் அந்த ஹார்ட் ராக்கில் தண்ணி மேலே விளம்போது தண்ணி பட்டு பவுன்ஸாகி கீழே விழுந்துடும் கீழே விழுந்த ஸ்ட்ரக்சர் என்ன வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஹார்ட் ராக் விளம்போது அங்கே இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் அந்த இம்ப்ரெஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளஞ்சு பூல் சரியா ஸோ பிரஞ்சு புல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீழ்ச்சி குடை அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி அதுக்கப்புறம் ஷாலோ அதாவது ஆழம் குறைவான இடத்துல தண்ணி வேகமாக போகுது அப்புடின்னா அதுக்கு பேர் வந்து ரிவர் ஜம்ப் அல்லது ரேப்பிட் ஜம்ப்னு சொல்லுவாங்க ரேப்பிட் ஜம்ப் அல்லது ரிவர் ஜம்ப் தமிழில் துள்ளல் ரைட்டாக அடுத்த பார்க்க போகிறது டூயூனோ பாஸ்னு கொடுத்துருப்பாங்க ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் தி வேர்ல்டு எதுனா ஏஞ்சல் ஃபால்ஸ் அதாவது வெனின்சுலாம் இருக்கக்கூடிய ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் உயரமான நீர் நீர்வீழ்ச்சி அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வி ஷேப்டு வேலி வி வடிவ பள்ளத்தாக்கு சரியா ஸோ இது அப்படி ஃபார்ம் அப்படின்னா எரோஷன் தான் செங்குத்தா இருக்கக்கூடிய எரோஷன்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியதான் அந்த ஃபார்மை வரும்போது அந்த வேலியை வந்து ஆழமாட்டும் ஃபார்ம் ஆகிரும் அகலமாட்டும் ஃபார்ம் பண்ணிடும் தண்ணி வரும்போது அந்த லேயர் வந்து ஆழமடையும் அதே நேரத்தில் அகலமடையும் அடைஞ்சுனா அதுக்கு பேர் என்ன வி ஷேப்டு அந்த படத்தை உங்களுக்கு தெரியும் தண்ணி வரும்போது வி ஷேப்பில் அந்த தண்ணி ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன வி ஷேப்டு வேலி எப்படி ஷேப் ஃபார்ம் ஆகும் வி போடுவீங்கல்ல எப்படி ஃபார்ம் ஆகுது டெப்த்தாகவும் வி போகும் அப்புறம் என்ன ஆகும் டெப்த்தும் போகணும் வயடாகவும் ஆகணும் அகலமடையணும் ஆளம் அடைஞ்சால் மட்டும் அந்த பேர் என்ன பி அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பேர் வந்து வி ஷேப் வேலை பி வடியோ பள்ளத்தாக்கு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கப்படும் வந்து பாட் ஹோல் சரியா குட குடைவு சரியா ஸோ பாட் ஹோல் சொல்லும்போது இந்த ரிவர் பெட் இருக்குல்ல ஸோ ரிவர் வந்து வந்துகிட்டே தண்ணி வந்துட்டு ரிவரில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த ரிவர் பெட்டில் வந்து நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் அதை வேர்டிக்கலாக வந்து சிலிண்ட்ரிக்கலாக நீங்கள் ஓட்டை போட்டிங்க அப்புடின்னா சரியா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருமே ஓட்ட போட்டிருப்போம் டெப்து வெரியாகவும் அந்த மாதிரி ஓட்ட போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல் கூட குடைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெப்த்து வந்து வேறும் டயமிட்டரும் வேரியாகவும் டெப்த்தும் வந்து வேரியாகும் ஏன் போடுறாங்கன்னா சில மினல்ஸ் வந்து அந்தக்குள்ளே டம்ப்பாகி நிற்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மினல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத விட்டுடலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ஹோல் போட்டு வைப்பாங்க அதுக்கு பேர் வந்து பாட் ஹோல் கூட குடைவு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேண்டர் நான் இருக்குது மியாண்டர் இந்த பா தெரிந்தவங்களுக்கு பாட்டு ஹோல்ஸ் பிக்சர் பார்த்தா அவங்களுக்கு புரியும் சரியா அப்போ பிக்சர பார்த்துக்கோங்க ஸோ படத்தை பார்க்க போகிற மியாண்டர் தமிழை வந்து ஆற்று வளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த படத்தை பார்க்குறீங்களா தண்ணி வருதுலாம் தண்ணி எப்படி போது வளைஞ்சு வளைஞ்சு போகும் சரியா ஏன் வளைஞ்சு போகுதுன்னா தண்ணி வர அந்த ஆறு வந்து தண்ணி கொண்டு வரும்போது நிறைய விதமான மினரல்ஸை கொண்டு வரும் எங்கெங்கெல்லாம் மினரல்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கோ ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது நீங்களே சைக்கிளில் போகிறீங்க நல்லா பைக்கில் போகிறீங்க சும்மா ஃப்ரீயாக போகிறேன்னா ஜா ஸ்ட்ரைட்டாக போயிருவீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் லோடு ஏற்றி போகிறேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி லம்பி லம்பி போகும்ல அதே மாதிரி தான் தண்ணி போகும்போது தண்ணியில் எந்த விதம் அழுக்கு இல்லை எந்த மினரல்ஸும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிடும் சப்போஸ் ரொம்ப லோடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அங்கே இங்கே அசையும் அந்த அசையும் போது என்ன ஆகுனா இந்த பிச்சரில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி டெஸ்டினேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ரிவருக்கு ட்ராக் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க மேண்டருன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இடத்த பார்க்க ஆர்ட்ஸ் போ லேக் குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரின்னு சொல்லுவாங்க தமிழில் குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி ஸோ அதுக்கு பிக்சருங்க இல்லை ஒன்றில் கூகுளில் பாருங்கள் அல்லது பழைய சமைச்சர் புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்டில் அந்த படம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சி வருதில்லை இந்த சுற்றி வருது இல்லை வரும்போது நான் ஜூம் பண்ணிக்கிறேன் நான் கை வைக்கிறேன்ல இந்த இடத்துல தெரியுதா இந்த இடத்த என்ன ஆகுன்னா எப்படி இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சாரி ஏரியா ஜாஸ்தியாகிட்டு இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல ஏரி அப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது உங்களுக்கு புரிதான புள்ளி வைக்கிற இடத்துல எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது இது நாலு அளவு என்ன அப்படின்னா சுருங்கி 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 இந்த ரெண்டும் டச் ஆகி இந்த இடத்துல ஒரு ஏரி ஃபார்ம் ஆகிரும் இந்த இடத்துல ஒரு ஏரி வந்து ஃபார்ம் ஆகிரும் லேக் ஃபார்ம் ஆயிரும் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்ஸ் போ லேக் சொல்லுவாங்க குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஏரி ஃபார்ம் ஆகிரும் இதானது உங்களுக்கு உங்களுக்கு போ லேக் சரியா ஸோ பிக்சர் வந்து செஞ்சு கூகுளில் போட்டு பாருங்கள் அல்லது பழைய சமைச்சி இருந்துன்னா செவன் ஸ்டாண்டர்ட் ஐ திங்ஸோ கரெக்ட் ஞாபகம் எடுத்துக்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நான் செக் பண்ணிக்கோங்க சரியா போலேக்கு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க லூயூனோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகத்துலேயே வந்து பெரிய போலேக்கு எதுனா யூஎஸ் இருக்கக்கூடிய சிக்கோட் சரியா அது என்ன டிஸ்டிக்னால் அர்கனாஸ் அதுனா நம்ம அர்கனாசஸில் இருக்கக்கூடிய சிக்கோட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது சரியா சிக்கோட்டில் தான் இருக்கையில் லா லார்ஜஸ்ட் ஆட்ச்போ லேக் சரியா சிக்கோட் இன் அரோன்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஏசியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்ட்ஸ் லேக் எதுனா பீகாரில் இருக்கக்கூடிய லேக் கன்வார் இதான் இருக்கிறதா ஏசியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் போ லேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஜிகேலையும் கேட்கலாம் ஜாக்ரஃபிலையும் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஏன்சர் பண்ணிக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெப்போசிஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் அதாவது ஆற்றில் படிய வைக்கிறதுனால வரக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் நிலப்பரப்புகள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அலுவியல் ஃபேன் வண்டல் விசிறி சரியா ஸோ வண்டல் விசின்னு சொல்லும்போது வேறு ஒன்றுமே இல்லை ரிவர் வந்து சரியாக மலை அடிவாரத்தில் போகும்போது அந்த மலை அடிவாரத்தை என்ன பண்ணும் கொஞ்சம் மினரல்ஸை டெப்போசிட் பண்ணிட்டு போயிடும் அந்த டெப்போசிட் என்ன பண்ணும் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும் ஒரு லேண்டை ஃபார்ம் பண்ணும் அதான் என்ன சொல்லுவாங்க அலுவியல் ஃபேன்னு சொல்லுவாங்க சரியாக வண்டல் விசிறி புரித்தவங்களுக்கு மலை அடிவாரம் ஃபூட் ஹில்ஸ் இங்கே இந்த இடத்துல தண்ணி போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது ஏதாச்சும் மினரல்ஸ் டெபாசிட் ஆகிரும் ஸோ தண்ணி போனதுக்கப்புறம் அது ஒரு லேண்டாக ஃபார்ம் ஆயிடும் ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அலுவியல் ஃபேன் சொல்லுவாங்க செகண்ட் பார்க்கும்போது ஃபுட் சாரி ஃப்ளட் பெயின் வெள்ள சமவெளி ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா தக்குன்னு வருது வைங்களா வெள்ளப்பெருக்கு வருது அப்போ என்ன பண்ணுவாங்க வெள்ளப்பெருக்கு வரும்போது தண்ணி பயங்கர பயங்கர ஸ்பீடாக வரும் ஸோ வரும்போது ரிவர் பெட்டில் சில செடிமெண்ட் சில மினரல்ஸை டெப்பாசிட் மட்டும் போயிடும் கரெக்டாக டெப்போசிட் பண்ணி போயிரும் ஆனால் அந்த டெப்போசிட் பண்ணுச்சில் கொஞ்சம் மினரல்ஸு அந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச விஷயங்களாக இருக்கும் அப்போ என்ன அந்த இடத்துல ஃப்ளட்டு பிளெயினாக மாறிடும் அந்த ஃபார்ம் அதுக்கு அதுக்கப்புறம் தான் என்னது ஃப்ளட்டு பிளைன் ஏன்னா மினரல்ஸ் வந்து நிறையா ஜாஸ்தியாகட்டு இருக்கும்போது அங்கே நீங்கள் விவசாயம் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் சரியா அதான் என்னது ஃப்ளட் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரிவர் பேங்க் இருக்குல்ல ரிவர் பேங்கு நாலடைவில் அப்படி ஹைட்டு கூப்பிட்டே போகும் ஹைட் வந்து அப்படி கூயிட்டே போகும்போது என்ன ஃபார்ம் ஆகிரும் லீவ்ஸ் ஃபார்ம் ஆயிரும் புரியுதா திருப்பி சொல்கிறேன் ஃப்ளட்டு வருது ஃப்ளட்டு வரும்போது அந்த தண்ணி என்ன பண்ணணும் தண்ணி இருக்கக்கூடிய மினல்ஸ் எல்லாமே அந்த ரிவர் பேங்கில் டெபாசிட் பண்ணிடும் சரியா டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெபாசிட் ஆச்சு இல்லை மினல்ஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏதாச்சும் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்ட்டிவாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிடச்சிரும் அதான் என்ன சொல்லுவாங்க ஃப்ளட்டு ப்ளைன்னு சொல்லுவாங்க வெள்ள சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாலடைவில் டெபாசிட் ஆகி ஆயி ஆயின்னு உள்ள ஹைட் வந்துடும் ரொம்ப ஹைட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹைட் ஆகுது இல்லை கண்டினியூஸ் டெபாசிட் ஹைட் ஆகுது இல்லை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வெள்ள தடுப்பு அணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க லீவ்ஸ் எல்இஇவிஇஎஸ் லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் லீவ்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அந்த மண் வந்து வில்லதுனால கொஞ்சம் ஹைட் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க லீவ்ஸ்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க சரியாக பேரை வைக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன இருக்குது ஈஸ்துரி சரியா ஸோ முகத்துவம் ஃபார்ம் ஆகுனால் எப்போ வந்து ஒரு ஆறு வந்து கடலை மீட் பண்ணுதோ அதான் என்ன சொல்லுவாங்க ஈஸ்துரி அப்படின்னு சொல்லுவாங்க முகத்து வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முகத்து வாரத்தில் வந்து டெப்போசிஷன் நடக்கவே செய்யாது படி வைத்தல் நடக்கவே செய்யாது ஏன் அப்படின்னா படி நடக்கும் சரியாக நடக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் அங்கே வந்து பெரியவர்கள் இருக்காது ஏன்னால் அந்த த ஆறு வந்து கடலை மீட் பண்ணிச்சின்னா அதுக்கு பேர் என்ன ஈஸ்துரி கடலில் மீட் பண்ணிச்சு கடல் நடக்கும் ஃபுல்லாக வந்து அலையில் வந்துகிட்டே இருக்கும் வேவ்ஸ் வந்துட்டே இருக்குமா அப்போ சப்போஸ் அந்த இடத்துல ஏதாவது டெப்போசிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன பண்ணிடுவோம் உள்ளே கொண்டு போயிடும் புரியுது அவங்களுக்கு இதுவரை பார்த்ததில் டெபாசிட் ஆகும் டெபாசிட் ஆகும்போது லேண்டு ஃபார்ம் ஆகிரும் இங்கே கடலுக்கிட்ட போய் சேர்க்கறனால அங்கே டெபாசிட் ஆனாலும் கூட அந்த கடல் என்ன பண்ணிடும் அந்த மண்ணை வந்து உள்ளே கொண்டு போயிடும் அங்கே படிஞ்சு இருக்காது அதனால் டெப்பாசிட் வந்து இங்கே நடக்காத மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம்ல என்ன கொடுத்துப்பாங்கன்னா நர்மதா டேப்டி இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சரியா வேவ்ஸ் வந்து அந்த டெபாசிட்டை கொண்டு போயிட்டே இருக்கும் எக்ஸாம் வந்து நம்ம நர்மதா டேப்டியாக பார்த்துக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டெல்டா சரியா டெல்டா வந்து எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் சரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்டா ரீஜன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏ ஃபார்ம் ஆயிருக்கும் சரி அதான் என்ன சொல்லுவாங்க நமக்கு டெல்டான்னு சொல்லுவாங்க அந்த ரிவர் மவுத்தில் இந்த ஆறுடைய வாய் பகுதியில் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அதான் டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டெல்டா ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்மையான டெபாசிட் கிடைக்கும் ஏன்னா ஃபைன் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து சேருது இல்லை அதனால் ரொம்ப சாஃப்டான அழகான மண் துகள்கள் அந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும் மினல்ஸ் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா காவேரி பார்த்துருப்பீங்க கழிப்பிட்ருப்பீங்களா காவேரி டெல்டா அங்கே விவசாயம் ஒவ்வொன்று இருக்கும் காரணம் நல்ல சூப்பரான மினரல்ஸ் அங்கே இருக்கும் சரி காவேரி டெல்டா இன் தமிழ்நாடு ஸோ அடுத்த ஒரு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா அப்படிங்கிற சிம்பில் இருக்குல்ல சிம்பல் அந்த சிம்பிள் தான் என்னது ரிவர் நைல குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க அந்த டெல்டா வந்து எங்கோ உள்ள லெட்டர்னா க்ரீக் லெட்டர் டெல்டாங்க சிம்பிள் வந்து எங்கூர்னா க்ரீக் லெட்டர் அப்புறம் கங்கா டு பிரம்மபுத்திர டெல்டா இருக்குது அதுதான் லார்ஜஸ்ட் டெல்டா இன் தி வேர்ல்டு சரி கங்கா பிரம்மபுர தான் அது இருக்கவே வந்து லார்ஜஸ்ட் டெல்டா இந்தி வேர்ல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு என்ன கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துப்பாங்களே பெஸ்ட் நோன் கெய்ஸர் கெய்ஸர்னால் வெப்ப நீர் ஊற்று சரியா கெய்ஸர்னால் வெப்ப நீர் ஊற்று இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கொடுத்துருப்பாங்க ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கெய்சர் எங்கே இருக்குன்னா எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க் யூஎஸ்டில் இருக்கக்கூடிய எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் இந்த வெப்ப நீர் ஊற்று இருக்குது அந்த நியூட்டுக்கு பேர் வந்து ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கெய்ஸர் தமிழின் சேம் தான் சரியா ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கெய்ஸர் ஸோ அடுத்த பார்க்க போகிறது கிராஸ்ட் டோப்போகிராஃபி சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் டோப்போகிராஃபி என்ன இந்த மாதிரி நிலத்தோற்றம் அதான் என்ன சொல்லுவாங்க டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க அதான் கிராஸ்ட் டோப்போகிராஃபி சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் ஓகேவா ஸோ இந்த தோற்றங்களில் இந்த சுண்ணாம்பு பிரதேச தோற்றங்களில் கிரவுண்ட் வாட்டர் தான் ஒரு ஏஜெண்டாக எடுத்துக்கிடுவாங்க சரி லைம் ஸ்டோன் எங்கெல்லாம் லைம்ஸ்டோன் ரீஜன் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து கிரவுண்ட் வாட்டர் மட்டும்தான் அதனுடைய ஆக்டிவ் ஏஜென்ட் என்ன ஏஜெண்டு ஆக்டிவ் ஏஜெண்ட் இந்த டோபோகிராஃபி எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்துக்கணும் சரியா அந்த டோபோகிராஃபி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரெக்ஷன் ப்ராசஸ் கரைதல் மூலமாக ஃபார்ம் ஆகுது அதாவது ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில் தண்ணி போய் அடிச்சிட்ட அப்புடின்னா தண்ணி டச் ஆகிட்ட அப்புடின்னா தண்ணி ப்ளஸ் அந்த பாறை ரெண்டும் ஆகி என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிரும் அல்லது லேயர் வெளியே போயிரும் அப்படி நடக்கிறனால அதுக்கு பேர் என்ன கிராஷ் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் எந்தெந்த பாறை நடக்கும் அப்புடின்னா லைம் ஸ்டோன் பாறை சுனாம்பு பாறை அப்புறம் டோலமைட் பாறை அப்புறம் ஜிப்சம் பாறை இந்த மாதிரி பாறைகளை தான் என்ன பண்ணும் இந்த மாதிரி டோப்போகிராஃபி நடக்கும் சரியா ஓகே அடுத்து பார்க்க போகிறது இந்த லைம்ஸ்டோன் டோப்போகிராஃபி வந்து மெயினாக எங்கே இருக்குது அப்புடின்னா பெஸ்டன் ஸ்லோவேனியா சரி வெஸ்டன் ஸ்லோவேனியா அது எங்கே எங்கூர போகுதுன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் லென்த்து அப்புறம் எண்பது கிலோமீட்டர் வித்து சரியா இதை என்ன சொல்லுவாங்க கிராஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த லாங்குவேஜ்னா சால்விக் லாங்குவேஜ் சால்விக் லாங்குவேஜில் கிராஸ்ட் டோக்ரா டோக்கோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் ஓகேவா அடுத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜஸ்ட் கிராஷ் டோக்ராஃபி எதுன்னு பார்த்தீங்கன்னா நுழார்பார் தான் எங்கே இருக்குன்னா கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ் கிரேட் ஆஸ்திரேலியன் கடற்கரையில் இந்த மாதிரி ஒரு க்ராஸ்ட் டோக்கிரஃபி இருக்குது அதான் உலகத்துலேயே மிகப்பெரிய கிராஸ்ட் ஏரியா அப்படிங்கிறன்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அந்த கிராஸ்டேரி இருக்குது கிராஷ்னு வேறு ஒன்றும் இல்லை சுண்ணாம்பு இடம் தான் சரி சுண்ணாம்பு பிரதேசங்கள் நிலத்தோற்றங்கள் சரி அது வேற நினைச்சக்கூடாது கிராஷ்னால என்னது சுண்ணாம்பு நிலத்தோற்றங்கள் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீகாரில் குப்தாந்தாம் கேவ்ஸில் இருக்குது அப்புறம் உத்தரகாண்டில் உத்தரகாண்டில் ராபர்ட் கேவ் அப்புறம் டேப்ஸ்கேப் டெம்பிள் அங்கே இருக்கான் அப்புறம் மத்திய பிரதேசில் பாண்டவர் கேவ்ஸும் பச்சைமதி மவுண்டெயின்லேயும் இருக்கான் அப்புறம் பேஸ்ட் அது சத்தீஸ்கர் இருக்கக்கூடிய பேஸ்டர் அப்படிங்கிற இடத்துல குட்டுமிஸ்ஸர் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஆந்திரா விசாகப்பட்டினம் சரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கேவ்ஸில் வந்து இந்த மாதிரி சுண்ணாம்புப்பாறைகள் இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா எரோஸ்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் புரியுதா தண்ணி வந்து அரித்து போகிறனால எந்தெந்த நிலத்தோற்றங்கள் என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படி மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் என்ன பேசிக் விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இருக்கல ரெயின் வாட்டர் அந்த ரெயின் வாட்டர் என்ன பண்ணும் சி ஓட்டில் மிக்ஸ் ஆகும் மழை தண்ணி வந்து கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா லைம்ஸ்டோன் ரீஜனுக்கு போகும் லைம்ஸ்டோன் ரீஜன்னால் சுண்ணாம்பு பாறை இருக்குல்ல அங்கே போகும் அங்கே என்ன பண்ணும் அந்த தண்ணி வந்து க மிக்ஸ் ஆகும் டிசால்வ் ஆகும் டிசால்வ் ஆகிக்கிட்டு சரியா அங்கே லைம்ஸ்டோன் இருக்கில்ல லைம்ஸ்டோன் கூட மிக்ஸ் ஆகி அங்கே வாட்டர் ஃபார்ம் பண்ணிரும் ஒன்றில் வாட்டர் ஃபார்ம் பண்ணணும் இல்லை வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணும் அந்த வாட்டர் ஃபார்ம் பண்ணாலும் சரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாலும் சரி ஒவ்வொன்றா பேர் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா டெரா ரோசா அப்புறம் லேபிஸ் அப்புறம் சிங்க் ஹோல்ஸ் உறிஞ்சி தொலை அப்புறம் ஸ்வாலோ ஹோல்ஸ் டோலைன்ஸ் உவால்ஸ் போல்ஜீஸ் கேவ்ஸ் கேவன்ஸ் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு மழை தண்ணி சீ ஓட்டில் மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகிட்டு தண்ணி அப்படியே எங்கே போவோம் லைம்ஸ்டோன் ரீஜனுக்கு போகும் சரியாக சுண்ணாம்பு பாறை இருக்கிற இடத்துக்கு போகும் போகும்போது அங்கே டிசால்வ் ஆகும் கரையும் கரைஞ்சிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அந்த லைம் ஸ்டோனை டிஸ்ட்ராய் பண்ணும் அழிச்சிரும் அழிச்சிக்கிட்டு எந்தெல்லாம் ஃபார்ம் பண்ணணும்னா பேர் சொன்னேன் டெடாரோசா லேப்பி சிங்கோல்ஸ் சோல்ஸ் டோலைன்ஸ் ஓவால்ஸ் போல்ஜிஸ் கேவ்ஸ் கேவன்ஸ் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பேரில் ஃபார்ம் பண்ணும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இந்த ஒவ்வொன்றா பார்க்க தான் போகிறோம் ஸோ அதான் ஸ்பீடாக சொன்னேன் ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிற பார்த்துருவோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு போகிறது டெரரோசா சரியா டெரா ரோசா இது ஆக்சுவலாக இட்டாலியில் வந்து இட்டாலியனில் வந்து இது பேர் ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா என்ன நடக்கு அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது சரியா அந்த மழை தண்ணி சுண்ணாம பாறை இருக்கில் அங்கே போகும்போது ரெட் கிளே சாயில் சரியா சோப்பு களிமண் என்ன பண்ணும் எடுத்த டெப்போஸ்ட் ஆயில் அந்த படத்தை தெரியுதா சிவச்சோன்னு தெரியுதா தான் சரியா அந்த மிக்ஸ் ஆகும் போது இந்த சாரி மழை தண்ணி சிவோட்டு வந்து லைம் ஸ்டோன் மிக்ஸ் ஆகும்போது லைம் ஸ்டோன் இருக்கக்கூடிய ரெட் கிளே சாயில் என்ன பண்ணும் எடுத்துல வந்து டெபாசிட் ஆயிடும் அதான் என்ன சொல்லுவாங்க டெர ரோசா அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அந்த சாயில் ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் அயன் ஆக்ஸைட் இருக்கும் அந்த மாதிரி பாறைகளில் வந்து அயன் ஆக்சைடு இருக்கும் அதனால் தண்ணி வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகிரும் ரெட்டு கிளே சாயில் மட்டும் வெளியே வந்து நிலத்தில் அப்படி டெபாசிட் ஆகிரும் தான் டெரா ரொசா அப்படின்னு சொல்லுவாங்க டிஇஆர்ஆர்ஏர்ஓ எஸ்எஸ்ஏ ரைட்டாக பிச்சில் பார்க்குறீங்களா செவன் இருக்கா அதான் அது டெரரோஸா சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லேப்பீஸ் தண்ணி அப்படி போய்கிட்டே இருக்கும் எங்கெல்லாம் போகும் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் இருக்குல்ல அந்த சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு பாறையோட உடைய ஜாயிண்ட்டு ஜாயின்ல நெளிஞ்சு நெலிஞ்சு போகும்போது ஜாயின்ல தண்ணி வந்து அப்படி ஜாயின் நெலிஞ்சு போகும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகிடும்னா அரிப்பு குடைவு ஃபரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும் அப்படி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி பிச்சரில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ணிடும் ஸோ இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன லேப்பீஸ் ஆக்சுவலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாயின்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக் அது பாறையுடைய ஜாயினில் தண்ணி வந்து ஊடுருவி போகும்போது அங்கே அப்படியே தண்ணி தேங்கி நிற்கும் போது அங்கே என்ன ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு அரிப்பு குடைவு அந்த அரிச்சு கொண்டு போயிடும் அதான் ஃபெரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய ஃபெரோஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க லேப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரொம்ப சிம்பிள் தான் சரியா கஷ்டப்படுறோன்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்க் ஹோல்ஸ் உறிஞ்சி துளைகள் சரியா ஸோ உறிஞ்சி தொழில் சொல்லும்போது அது அரித்து போதில் அரித்து போகும்போது ஒரு ஃபோனல் ஷேப்பில் டெப்ரஷன் ஃபார்ம் ஆகிட்டு அப்புடின்னா சரியா தண்ணி வந்து அரித்து போகும்போது கரைச்சி கொண்டு போகும்போது ஒரு ஃபோனல் ஷேப்பில் வாட்டர் ஃபார்ம் ஆகிட்டு அப்புடின்னா எங்கே லைம்ஸ்டோன் ராக்கில் சரியா அந்த படத்தை பார்க்குறீங்களா வாட்டர் தெரியுதா ஒரு ஃபோனல் ஷேப் ராக் ஒரு ஃபோனல் ஷேப் டிப்ரெஷன் உருவாகிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சிங்க் ஹோல் உறிஞ்சி துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது டெப்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணுலேருந்து ஒம்பது மீட்ரு வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய டீப்பஸ்ட்டு சிங்கோல் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா இருக்கக்கூடிய சயன்சோஹி டைங் அப்படிங்க இடத்துல தான் என்ன பண்ணுது மிகப்பெரிய ஒரு சிங்க் ஹோல் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனுடைய ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தெண்டு ஃபீட் இருக்குது அப்புறம் அதில் பதினஞ்சாயிரம் சிங்க் ஹோல்ஸ் இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்டிவிட்டிலாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேவ்ஸும் கேவன்ஸும் குகை மற்றும் அடிநில குகைகள் பேரில் இருக்குது குகை மற்றும் அடிநில குகைகள் சரியா ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சுண்ணாம்பு பிரதேசம் உள்ள ஸ்டோன் ஏரியா அங்கே உள்ள தரைகளை பார்க்கலாம் ஃப்ளோர்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேவ் கேவ்ஸ் பார்ப்போம் சரியா சார் கேவ் சரி ஃபார்ம் அப்படின்னா எப்பவுமே கேவ் வந்து எப்படி இருக்கும் ஹாலோவாக இருக்கும் அது வாட்டர் தெரியும் அது உங்களுக்கு தெரியுமில்ல கேவ்னாலே ஹோலோ அப்படினா ஹாலோவாக இருக்கும் வாட்டர் தெரியும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோங்க காற்றுல இருக்கக்கூடிய சீ சரியா சீஒ டூ காற்று இருக்கக்கூடிய சீ ஓ டூ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது காற்று இருக்கக்கூடிய டூ தண்ணியில் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் கறி அமில அமிலம் ஃபார்ம் ஆகும் அந்த கார்போனிக் ஆசிட் வந்து லைம் ஸ்டோனில் படும்போது லைம் ஸ்டோனில் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உருண்ட அந்த ஹோலோ ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஹோல் ஃபார்ம் ஆகுதுனால அந்த ஹோல்ஸ் ஏரியா அப்படி வெளியே போயிடும் அது வெளியே போகிறதுனால உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் கேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் குகைகள் ஃபார்ம் ஆகிரும் புரிஞ்சா திருப்பி நான் சொல்கிறேன் காற்று இருக்கக்கூடிய சிஓ டூ தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது மிக்ஸ் மீன்ஸ் மழை தண்ணி இதெல்லாம் வந்து த மழை தண்ணி சரி மழை தண்ணி மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் கார்போனிக் ஆசிட் கறி அமில அமிலம் ஃபார்ம் ஆகும் அந்த கார்போனிக் ஆசிட் வந்து ஸ்டோனில் படும்போது அந்த இடத்துல என்னாவும் அரிச்சு கொண்டு போயிடும் ஸோ அரித்து கொண்டு போகிறதுனால அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது குகை ஃபார்ம் ஆகுது இந்த குகை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும் சைஸ் வேரியாகும் ஷேப்பும் மே வேரியாகும் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்த கேவன் ஆமாம் கேவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து இருக்கும் அழகாக ஷேப் சூப்பரான ஷேப் இருக்கும் அதே இது கேவன்ஸும் சேம் தான் சரியா கேவன்ஸும் சேம் தான் பட் கேவன்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் கேவன்ஸ் வந்து உங்களுக்கு தரையில் தெரியும் இது வந்து உங்களுக்கு குகை தெரியும் இது வந்து கேவன் சொல்லும்போது தரையில் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும் அதான் வந்து கேவ்ஸுக்கும் கேவன்ஸுக்குள்ளே வித்தியாசங்கள் எாம்பிள் பார்த்தீங்கன்னா பெஸ்டர் பீகாரில் உங்களுக்கு குப்சன் கேவ்ஸ் அப்படிங்கிற கேவ் இருக்குது அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கேவ்ஸ் வந்து பார்க்கலாம் சரியா ஸோ கேவ்ஸு அப்புறம் கேவன்ஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிளியோ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கேவ்ஸையும் கேவன்ஸையும் சேர்த்து கலெக்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிளியோ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராவர் டைம்ஸ் அப்புறம் டஃபா அப்புறம் டிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இதனுடைய பேர்கள் அதுக்கப்புறம் உலக அளவில் என்ன பேரெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல்ஸ் உவால்ஸ் டோலின்ஸ் அப்புறம் புல்ஜீஸ் அப்புறம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உலக அளவில் வந்து வேறு இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய பேர்கள் ஆனால் டிஃபால்ட்டாக கேவ்ஸு கேவன்ஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் ஸோ கேவ்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க கேவன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே என்ன தான் அரிசி போகிறது தான் பட் கேவ்ஸ் சொல்லும்போது ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் கேவன்ஸ் நம்ம இது ஷேப்பில் இருக்கும் கேவன் ஷேப்மே என்ன பண்ணணும் தரையெல்லாம் ஃபார்ம் ஆகும் அது வந்து ஃப்ளாட் சப்வெஸ்ட்லையும் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரியா இதான் வந்து கேவ்ஸுக்கும் கேவன்ஸும் வித்தியாசங்கள் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து என்ன பார்க்க அப்புடின்னா இந்த கேவ்ஸில் இதான் கேவ்ஸ் யா பிச்சர் தெரியாது கேவ்ஸு இந்த கேவில் ஏதாச்சும் இன்சைட் இருக்குது அப்புடின்னா சரியா இன்சைட் இருக்குது அப்புடின்னா சுண்ணாம்பு இருக்கனால அதனுடைய கண் பார்வை இழந்துடும் கண் பார்வை இருக்காது ஸோ கண் பார்வை இல்லாத போதும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படி தானே ஸோ கண்டிப்பாக எதை வச்சு அது காமன்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த கண் இருக்க இடத்துல ஒரு பெரிய ஆண்டாக இருக்கும் அந்த ஆண்னால் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணும் அதை டெவலப் பண்ணி அது ஐசைட் டெவலப் பண்ணிக்கிடும் கண் கண்பால் இருக்காது பட் அந்த லாங் ஆண்டு நான் யூஸ் பண்ணி அதனுடைய லை ஐ சைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அங்கே உள்ள வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெப்போசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் நிலத்த நீர் படிவ நிலத்தோற்றங்கள் இதுவரை பார்த்து என்னன்னு பார்த்தீங்களா அரிச்சு போகிறது இது வந்து என்ன பண்ண போனால் அரிச்சு போய் இங்கே சேர்ந்து தெரியுமா ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டால்சைட் அப்புறம் ஸ்டால்கமைட் அப்புறம் காலம் சரியா உணவு பார்ப்போம் ஸ்டால்ஸ் ஆயிட்டுனா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கல் விழுது ஸ்டால்கைட்டுனா கல் முளை காலம்னா செங்குத்தனை கல் தூண் மூணுமே ஒரே மாதம் வரப்போது உனை பார்த்துருவோம் ஸோ தண்ணி இருக்குல்ல தண்ணி வாட்டர் அந்த தண்ணி வந்து மேலேருந்து கீழே அப்படி பழுத வச்சுக்கோங்க ஒரு பாறையிலேருந்து அப்படி மேலேருந்து கீழே விழுது சரியா விழும்போது அந்த தண்ணியில் கால்சியம் கார்பனேட் இருக்கும் கால்சியம் கார்பனேட் இருக்கும் அந்த கால்சியம் கார்பனேட் என்ன பண்ண அப்புடின்னா கீழே விழுதா விளம்போது தண்ணி மட்டும் என்ன வேப்பர் வேப்படாகி போயிடும் வேப்பட்டாகி வெளியே போயிடும் அப்படியே போனதுக்கப்புறம் இந்த கால்சியம் கார்மனேட் இருக்கிற தண்ணியில் மிஸ்ஸான கால்சியம் கார்பனேட்டு அது என்ன பண்ணாது வேப்படாகி போகாது வெளியே வந்து ஆவியாகி போகாது அப்படியே தொங்கிட்டு நிற்கும் புரியுதா பாறையிலேருந்து தண்ணி கீழே விழுது கீழே விளம்போது அந்த தண்ணியில் என்ன இருக்கும் கால்சியம் கார்பேட் இருக்கும் தண்ணி என்ன பண்ணோம்னால விட வற்றி அந்த வேப்படாக வெளியே போயிடும் ஆனால் கால்சியம் கார் வற்றி போகாது ஸோ தண்ணி மட்டும் போயிடும் ஸோ தண்ணி போனதுக்கப்புறம் தொங்கிட்டுருக்குல்ல அதான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்டால் சைடுன்னு சொல்லுவாங்க கல் விழுது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதே இது தண்ணி வந்து தொங்காமல் கீழே விழுந்துட்டு தண்ணி ஃபுல்லாக கீழே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ளோரில் இருந்து தண்ணி எல்லாம் என்ன போச்சு உங்களுக்கு வந்து வந்துப்பராய் போயிட்டு அப்போ என்ன ஆகும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வியப்பராய் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால்சியம் இடாமல் டெப்போசிட் ஆகிட்டே இருக்கும் ஆயி ஆகி ஆகி ஆகும் கொஞ்சம் லென்த்து ஹைட்டு கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி ஹைட்டு கூடி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா வளர்ந்துக்கிட்டு போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அதுக்கு பேர் வந்து ஸ்டால்க்கு மெயிட்டுன்னு சொல்லுவாங்க கல் முளை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா விழுது மாதிரி தொங்கிட்டு இருந்தேன்னா அது கல் விழுது சரியா ஒரு பில்லர் மே ஃபார்ம் பண்ணி அப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்க அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்டால்க்கு மெயிட்டுன்னு சொல்லுவாங்க அதே இது படத்தை பாருங்கள் அதே இது இந்த ஸ்டால் சைட்டும் ஸ்டால்கு மைட்டும் மெரிஜ் ஆகிட்டுனா அதாவது ஸ்டால் சைட்னு சொல்லும்போது மேலேருந்து கீழே வரும் ஸ்டாலுமீன் சொல்லும்போது கீழேருந்து மேலே போகும் ரெண்டு வந்து ஒரு இடத்துல மீட் ஆகிட்டு அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க காலம்னு சொல்லுவாங்க புரியுதா ஓகே தானே ஸ்டால் சைட்னா தண்ணி மேலேருந்து கீழே வருது அங்கே வேப்பராய் போயிடும் ஸோ அங்கே வேப்பராய் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க ஸ்டால் சைட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் ஸ்டாலுமீன் சொல்லும்போது கீழே வந்துடும் வந்ததுக்கப்புறம் வாட்டு மேலே போயிடும் மீதி இருக்குது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்டால்மீன் சொல்லுவாங்க ஸோ ஸ்டாலு மீட் அப்படி மேலே போயிட்டே இருக்கும் ஸ்டால் சைட் கீழே வந்துட்டே இருக்கும் ரெண்டு மெர்ச்சாவதில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்து பார்க்க போகிறது கிளேசியர் பனியாறு சரியா அல்லது என்ன சொல்லுவாங்க இன்னொரு பேர் உண்டு ரிவர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று பனியாறு அல்லது ரிவர் ஆஃப் ஐஸ் சரியா ஸோ இந்த ரிவர் ஆஃப் ஐஸ் அதாவது கிளேசியர்னு சொல்லும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் சரியா அதாவது நிறைய ஐஸு ரொம்ப ஸ்லோவாக லேண்டில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது பனி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்யூமுலேஷன் பனி குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல வர முடியும் எங்கே டம்பாக இருக்கோ அதுக்கு பேர் என்னது அக்யூமுலேஷன் பனி குவியல் அங்கேருந்து ரொம்ப பெரிய அளவில் ஐஸ் வந்து மெல்ல லேண்டில் ஊந்து வரும் அதான் என்னது பனி ஆறு கிளேசியர்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அக்யூமுலேஷன் இருக்குல்ல அக்யூமுலேஷன் பனி குவியல் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னோ ஃபீல்டு பனி வயல் புரிதா பன் அந்த பனியர் ஸ்டார்ட் ஆகுது பேர் வந்து அக்யூமிலேஷன் அந்த அக்யுமேஷன் இருக்குல்ல அந்த இடத்துக்கு பேர் வந்து பனி வயல் ஸ்னோ ஃபீல்டு சரியா அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு போக போக ஆமாம் ஹைட்டு போக மேலே போக போக பெர்மனண்டாக ஸ்னோ வந்து இருக்கும் சரியா பெர்மனண்டாக ஸ்னோ இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா உரை பனி கோடு ஸ்னோ லைன் சொல்லுவாங்க சரியா ஒரு ஹைட்டு போனதுக்கப்புறம் பெர்மனண்டாகவே வந்து ஸ்னோ வந்து இருக்கும் அந்த ஆல்டிடியூட்லாம் சரி லேட்டிடியூடும் சரி கண்டிப்பாக என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து பனி இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா லைன் சரி உரை பனி கோடுன்னு சொல்லுவாங்க ஸோ லேட் ஹையர் அந்த ஹைட்டு போக போக சரி ஹைட்டு போக போக இந்த ஸ்லோ லைன் இருக்குல்ல அந்த உரைப்பனி கோடு அது குறைஞ்சிட்டே போகும் சரியா எதை கம்பேர் கம்பேர் பண்ணும்போது சி லெவலை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட்டு புரிஞ்சா சி லெவலை கம்பேர் பண்ணும்போது ஹைட்டு போக போக மேலே போக போக ஸ்னோ லைன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் சரியா பனி உரைப்பனி கோடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ இருக்குல்ல பனி இந்த பனி வந்து ஐஸாக மாறிச்சப்புடின்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இறுகிய பனிமணிகள் ஸ்னோ வந்து ஐஸாக மாறிச்சப்புடின்னா பனி கட்டி வந்து சின்ன சின்ன கிராண்ட் ஒரு ஐஸாக மாறும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இறுகிய பனிமணிகள் தமிழில் ஃபர்ன் அல்லது நியூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும் எல்லாம் ஃபைனலாக ஒரு இது ஐஸ் கட்டே மாறிடும் கிளேசியல் ஐஸாக மாறும் அதுக்கு பேர் தமிழில் பனிக்கட்டி ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்த்தோம் அந்த ஸ்னோ வந்து அப்படியே மாறி 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 நம்ம சின்ன சின்ன ஐஸாக மாறும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஃபேன் அல்லது நியூன்னு சொல்லுவாங்க அது வந்து திருப்பி சின்னதாகும் போது திருப்பியும் சின்னதாகிச்சா அதுக்கு பேர் என்னது கிளேசியல் ஐஸ் பனி கட்டி சாலிட் கிளேசியல் ஐஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரியா ஸோ ரொம்ப ஈஸியான பாடம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர் பனியாறு அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மலை பார்க்க போகிறது வந்து சர்க்கியூ தமிழ் வந்து சேம் தான் சரி சர்க்குன்னு கொடுத்துப்பாங்க சரி என்ன பார்த்தீங்கன்னா பனியார் இருக்குல அது என்ன பண்ணும் பனியாரும் மவுண்டெயினில் அப்படி செங்குத்தா அரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் சரியா செங்குத்தா அந்த பனியாரை அரிச்சு வரும்போது அந்த மலை என்ன ஆகும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அது வந்து பி ஷேப் வேலையை ஃபார்ம் ஆகும் இது பனியர் வரும்போது அந்த பனி அங்கே படைஞ்சு படைஞ்சு அந்த மவுண்டெயினில் பவுல் ஷேப் நம்ம பாத்திரம் இருக்குற பாத்திரம் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிரும் அல்லது நம்ம உட்காரக்கூடிய சேர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஃபார்ம் ஆகுது இல்லை பேர் தான் என்ன சொல்லுவாங்க சர்க்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அடுத்த பார்க்கறது ஆர்டி ஏஆர்இடி தமிழில் தான் ஆர்ட் சரியா இது அப்படி என்ன அப்படின்னா ரெண்டு சர்க்கு சர்க்குன்னால் பார்த்திங்களா ரெண்டு சர்க்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணும்போது அதனுடைய பேக் சைடில் வந்து நைஃப் மாதிரி கத்தி மாதிரி கூர்மையாக ஒரு எஜ்ஜு ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டு சர்க்கியூ வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு சர்க்கியூக்க பேக் சைடில் சரியா பேக் சைடில் நல்லா அரி அரைச்சி போயிடும் அரைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நைஃப் மாதிரி ரொம்ப கூர்மையான ஒரு லேயர் ஃபார்மாக இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்க அரைட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிரமிடல் பீக் சில ப்ரெமிடல் சிகரம் இதை நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு அல்லது அதுக்கு மேலே த்ரீ ஆர் மோர் சர்க்கியூ சேர்ந்து இருக்குது அப்புடின்னா மீட் பண்ணிச்ச அப்புடின்னா அதுக்கு பேர் வந்து பிரமிடல் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரெண்டு மூணு நாலோ அதுக்கு மேலேயோ சர்க்கியூஸ் வந்து மீட்டாயிருக்கு அப்புடின்னா சேர்ந்து ஆயிருக்கு அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பிரமிடல் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய மேட்டர்ஹான்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது யூ ஷேப்டு வேலி யூஸ் வடிவ பள்ளத்தாக்கு சரியா இது என்ன அப்புடின்னா வி அதே மாதிரி தான் சேம் தான் சரியா க்ளேசியர் வந்து வேலியில் போகும்போது அந்த வேலி என்ன பண்ணும் அப்படியே அரைச்சுட்டே போகும் அரைச்சிட்டு போகும்போது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும் அந்த ஷேப் என்னது யூ ஷேப் வேலி பீமாக இருந்தால் விஷேப்டு வேலி அதே வேலி யூ ஷேப்பில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன ஷேப் வேலி தண்ணி போச்சுன்னா வி ஷேப் பனி போச்சுன்னா என்னது யூ ஷேப் அடுத்தது வந்து ஹேங்கிங் வேலி சரியா தொங்கும் பள்ளத்தாக்கு இது அப்படி அப்புடின்னா இந்த துணை சாரி துணை பனியார் இருக்குல்ல துணை பனியார் வந்து மெயின் வேலியில் போகும்போது தொங்குற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் சரி பனி தான் சரியா அந்த கிளேசியர் வந்து மெயின் வேலியில் போகும்போது தொங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் சரியா அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஹேங்கிங் பேர்லேயே இருக்குது தொங்கும் பள்ளத்தாக்கு அப்போ என்ன அர்த்தம் எங்கேயாச்சும் தொங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன ஹேங்கிங் வேலின்னு சொல்லிக்கலாம் தொங்கும் பள்ளத்தாக்கு சரியா எல்லாமே தெளிவாக படத்தில் கொடுத்துப்பாங்க படத்தை பார்த்துக்குவாங்க சரியா ஸோ அடுத்த வந்து பனியாறு குடா ஃபொஜோடு சரியா இந்த ஃபொஜோடுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்புடின்னா இந்த கிளேசியல் வேலி பள்ளத்தாக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் அது கடலில் கடலில் வந்து மூழ்கி இருக்குது அப்புடின்னா சரியா அந்த பள்ளத்தாக்கு வந்து கொஞ்சோல கடலில் வந்து சப்மோஜ் ஆகிருக்கு மூழ்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஃபர்ஜோடு எஃப்ஜே ஓஆர்டி தமிழில் பனியாறு குடா அப்படின்னு படத்தை தெரியுதா அந்த பனியாறு வந்து கொஞ்சோண்டு கடலில் கொஞ்சம் டச்சாக இருக்கும் அதுக்கு பேர் என்னது பனி ஆறு குடா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்த பார்க்க போகிறது டெப்போசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர் பனியாறு படிவதனால் உருவாக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் இந்த பனியாறு இருக்குல்ல இந்த பனியாறு ஒவ்வொரு இடத்தான் போயிட்டு இருக்கும்போது அந்த பனியாறு அதுக்கூட சில மினரல்ஸு அதுக்கப்புறம் சில டர்ட் எல்லாமே என்ன பண்ணும் ஒவ்வொரு இடத்த போய் சேர்க்கும் அதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க கிளேசியல் டெபரிஸ் பனியாறு படிவு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த டெப்ரிஸ் டெப்போசிட் ஆகுது இல்லை டெப்போசிட் ஆகுதுக்கு ஒவ்வொரு விதமான பேர்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மொரைன் சரியா மொரைன் ஸோ முறைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்புடின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணும் எல்லாமே ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் பண்ணும்போது மொரைனும் ஒரு லேண்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் பண்ணும் நிலத்தோட்டத்தை ஃபார்ம் பண்ணும் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்புடின்னா பனியாறு பள்ளத்தாக்கு சரியா பனியாறு பள்ளத்தாக்கு அதுக்கப்புறம் காண்டினென்டல் கிளேசியர் கண்ட பனியாறு ஸோ இந்த ரெண்டு மூலிமா ஃபார்ம் ஆச்சு ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து முறைன் புரியுதா அதாவது கிளேசியல் டெபாசிட் ஆஃப் வேலி அல்லது கானியண்டல் கிளேசியர் இந்த ரெண்டு மூளைமாட்டு உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது ஒரு லேண்ட் ஃபார்ம் ஃபார்ம் ஆகுது அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மொரைன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துப்பாங்கன்னா ட்ரம்ப்லைன் ட்ரம்ப்லைன் அல்லது பேஸ்கெட் ஆஃப் எக் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்பூனை அப்படியே அப்சைட் டவுன் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அல்லது ஒரு முட்டையை எக் இருக்குல எக்கு முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த பபுள் மாதிரி இருக்குங்களா டூம் மாதிரி இருக்குங்களா அந்த டூம் ஷேப் உங்களுக்கு கண்ணில் படுது அப்புடின்னா அதான் என்னது ட்ரம்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தியாசம் புரிதா ஃபஸ்ட்டு முறைன்னு சொல்லும்போது கிளேசியல் டிபோசிட் ஆஃப் வேலி இப்போ பனியார் பள்ளத்தாக்கு மூலியமாட்டோ அல்லது கான்வெண்டல் க்ளேசியர் மூலியமாட்டோ ஒரு லேயர் ஃபார்மாக தான் அது பேர் என்ன முறைன்னு உங்களுக்கு டெப்பாசிட் ஆன ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்பூனை கம்பித்தி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஒரு முட்டையை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன ட்ரம்ப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்க்க போகிறோம் எஸ்கர் சரியா எஸ்கர் எஸ்கர்ன்னு சொல்லும்போது அந்த பனியார் இருக்குல்ல பனியார் வந்து கண்டிப்பாக ஜல்லி மண் எல்லாம் கொண்டு வரும் கரெக்டாக கொண்டு வந்து கிளேசியருக்கு பேர்லாம் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்புடின்னா சரியா அந்த கிளேசியர் பனியாருக்கு பேர்லாம் லைன் மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது எஸ்கர் புரிஞ்சா கிளேசியர் தான் மண் சல்லி எல்லாம் கொண்டு வரும் டெபாசிட் ஆகும்போது அந்த சர்ஃபேஸ் உங்களை பார்க்கறதுக்கு பனியாருக்க பேரலால் அவங்களுக்கு லைன் மாதிரி போதாப்படா அதுக்கு பேர் என்ன எஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்க்குறது அவுட் வாஷ் பிளைன் பனியாறு வண்டல் சமவெளி சரியா ஸோ இந்த வண்டல் சமவெளி என்ன பார்த்தீங்கன்னா நிறையா செடிமெண்ட்ஸ் இருக்கும் நிறையா துகள்கள் இருக்கும் அதில் எப்படி துகள் ஃபார்ம் ஆகிருக்குன்னா மெல்ட்டிங் அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறதுனால பனியார் இருக்கிற ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறதுனால அதில் வந்து சேண்டு கிராவல் மண்ணெலாம் வந்துச்சாப்புனா அதுக்கு பேர் என்ன சொன்னால் அவுட் வாஷ் பெயின்னு சொல்லுவாங்க எல்லாமே என்ன பனியார் தான் பனியார் வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு இருக்கும்போது ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து என்ன தெரியும் உங்களுக்கு மண் ஜல்லி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அவுட் வாஷ் பிளெயின் பனியாறு வண்டல் சமவெளி ஓகேயா கான்செப்ட் புரிஞ்சு எல்லாமே அரித்து வர்றது தான் அரிச்சு வந்து என்ன லேண்ட்ஃபார்ம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த லேண்ட்ஃபார்முக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ புரியலைனா திருப்பி வீடியோ அப்படியே பேக் போயிட்டு திருப்பி கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரியா ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட் தான் சரியா ஸோ அடுத்த பார்க்க போகிறது காற்று விண்டு சரியா நல்லாவே தெரியும் விண்டுன்னு சொல்லும்போது காற்று எந்த அளவுக்கு அடிக்குதோ அதான் என்னது காற்று ஓங்கி அடிச்சுன்னா ஏறுனா சாஃப்டாக போகும் ரொம்ப ஹையில அடிக்கா அது பேர் என்ன விண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த விண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரோஷன் அரித்தல் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடத்துதல் அப்புறம் படிய வைத்தல் டெப்போசிஷன் எல்லாமே வந்து காற்றுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த விண்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது எப்படி சொல்லுவாங்கன்னா ஏலியன் எண் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஏலியன் செயல்பாடு அப்படிங்கிறது விண்டுக்குள்ளே இன்னொரு பேர் அல்லது விண்டுக்கான ப்ராசஸ் அப்படிங்க சொல்லிக்கலாம் சரியா ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு சரியா காட்டு அரைத்தலால் உருவாக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மஷ்ரூம் ராக் காளான் பாறை ஸோ காளான் பாறைன்னு சொல்லும்போது படத்திலே பார்க்குறீங்கள எப்படி இருக்கும் அப்புடின்னா ராக்ல வந்து அந்த பாறையில் வந்து ஹார்ட் ராக்கும் இருக்கும் அது ஹார்ட் லேயரும் இருக்கும் சாஃப்ட் லேயரும் இருக்கும் சாஃப்ட் லேயர் கீழே இருக்கும் ஹார்ட் லேயர் மேலே இருக்கும் இந்த காற்று அடிக்கும்போது சாஃப்ட் லேயர் இருக்கிற மண் எல்லாமே அரிச்சு கொண்டு போயிடும் அரிச்சு கொண்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பிச்சில் அந்த மாதிரி இருக்கும் கீழே ராக்கு மேலே ஹார்ட் ராக்கு கீழே மண் அரிச்சு கொண்டு போயிடும் ஸோ மேலே இருக்குல்ல அதானது உங்களுக்கு பார்க்கும்போது மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கா அதானது மஷ்ரூம் ராக்கு புரிஞ்சா இந்த மாதிரி கன்னியூஸாக போகிறதுனால கண்டிப்பாக நேரம் கீழே மண்ணெலாம் அரிச்சு கொண்டு போயிடும் ஸோ மேலே இருக்க மட்டும் பார்த்தா டூமார் இருக்கும் அதான் என்னது மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பெடஸ்டல் ராக் சரியா பீடை பாறைகள் அப்படி மாதிரி சொல்லுவாங்க எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் ஜோத்பூரில் இந்த மாதிரி இங்கே பாறைகள் பார்க்கலாம் சரியா செகண்ட் பார்க்க போகிறது வந்து இன்சல்பர்க்னு சொல்லுவாங்க தமிழில் இன்னும் பேர்கள் இருக்குது இன்சல்பர்க் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தனித்த குண்டுகள்னு சொல்லுவாங்க அல்லது ஒண்டி மலைன்னு சொல்லுவாங்க அதே இன்சல்பர்க்கில் வந்து ஜெர்மனில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்லேண்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தீவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தீவு மலைன்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து பாறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹார்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் இக்னியஸ் ராக் எடுத்துக்கலாம் இங்கே என்ன அப்படின்னா அந்த பாறையை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணெல்லாமே காற்றை அடிச்சு கொண்டு போயிடும் பாறையை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவோம் மண் வந்து அடித்து கொண்டு போயிடும் அந்த பாறை மட்டும் தனியாக அப்படி அண்ணாதே நிற்கும் பார்க்குறீங்களா படத்தை பார்க்குறீங்களா தனியாக மலை அந்த மலை மட்டும் அந்த பாறை மட்டும் தனியாக தொங்கிட்டுருக்கு தொங்கிட்டு இருக்காது தனியாக அந்த ஒரு லேயர் மாதிரி தெரியும் அதான் என்ன சொல்லுவாங்க இன்செல் பிரக் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரேலில் இருக்கக்கூடிய உளுரு அல்லது அயர்ஸ் ராக் வந்து இதற்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது யார்டங் தமிழின் சேம் தான் யார்டங் ஸோ அந்த யார்டெங் சொல்லும்போது இந்த மாதிரி பாறைகளில் சரி இந்த மாதிரி பாறைகளில் எங்கே பார்க்கலான்னா வறண்ட இடங்களில் ஏரி ரீஜனில் பார்க்கலாம் நான் இருக்குது ஏரி ரீஜனில் படத்தையும் பார்த்துக்கோம் சரியா ஏரி ரீஜனில் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ராக்ஸ் வந்து ஹார்ட் ராக்கும் இருக்கும் சாஃப்ட் ராக் இருக்கும் வேர்ட்டிகலாக அரேஞ்சாயிருக்கும் ஒரு ஹார்ட் ராக்கு ஒரு சாஃப்ட் ராக் ஒரு ஹார்ட் ராகும் சாஃப்ட் ராக் அந்த மாதிரி மாறி மாதிரி அரேஞ்சாயிருக்கும் காற்று சாஃப்ட் ராக் இருக்குல்ல அந்த மண்ணெலாம் அரித்து கொண்டு போயிடும் ஹார்ட் ராக் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் அந்த இருக்க மாதிரி இருக்குல்ல அது என்ன தெரியும்னா இந்த மாதிரி பிச்சரில் தெரியும் புரியுதா கொஞ்சம் ஷேப் விட்டு விட்டு மாதிரி இருக்கும் இதானது நமக்கான யார்டங்குன்னு சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்கு சாஃப்ட்டும் ஹார்டும் மிஸ்ஸாக இருக்கும் ஸோ போது சாஃப்ட்டு மண்ணெலாம் வெளியே கொண்டு போயிடும் மிச்சம் இருக்குமோ ஹார்ட் இருக்கு அது ஒரு லேயர் ஃபார்மாக இருக்கும்ல அதான் என்ன சொல்லுவாங்க யார்டங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் இரகுலர் இருக்குதுல இந்த இரகுலாக மாறி மாதிரி இருக்குதுல்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முகடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா விண்டு போ அடிச்சதுக்கப்புறம் காற்று அடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது அது இரகுலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தெரியும் உங்கள் படத்தில் அப்படி ஃபார்ம் ஆகிறது இல்லை அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க கிரெஸ்ட் முகடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்த பார்க்க போகிறது டெப்போசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு காற்றின் படிய வயிற்றுலால் உருவாக்கப்படக்கூடிய நில தோற்றங்கள் சரியா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சாண்ட் டியூன் மணல் மேடு சரியா இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டெசர்ட்டில் பார்க்கலாம் சரியா ஸோ டெசர்ட்டில் பார்க்கும்போது இந்த சாண்ட் ஸ்ட்ராங்ஸ்ன்னு சொல்லுவாங்க மலை சாரி மலை புயல்னு சொல்லுவாங்க சரியா என்ன அப்புடின்னா காத்தடிக்கும் போது இந்த மண் இருக்குல்ல மண் மண் வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் போட்டுரும் மண் வந்து சாஃப்டாக இருக்கலாம் மண் என்ன அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி விட்ரும் இதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது அங்கே மேடு குன்று ஃபார்ம் ஆகும் இதான் என்ன சொல்லுவாங்க சாண்டியூன்னு சொல்லுவாங்க புரியுது உங்களுக்கு டெசர்ட்டில் இருக்கக்கூடிய மண் வந்து காற்றடிக்கிறதுனால ஸ்ட்ராம்ஸ் வரதுனால மண்ணை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் ட்ராவலிங் போட்டுரும் அங்கே போடுறதுனால கொஞ்சம் இடத்துல குண்டாக இருக்கும் கொஞ்சம் இடத்துல மேடாக இருக்கும் கண்டிப்பாக குண்டும் குழியும் இருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சாண்ட் டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க மணல் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் டைப்ஸ் இருக்குது சரியா ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சன் சரியா தமிழில் பர்கான்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் பர்ச்சன் சரியா இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பிறை இருக்கும் இந்த படம் பார்க்குறீங்களா ஒரு பிறை கிரசண்ட் ஷேப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோப்பாக இருக்கும் சாய்வு தெரியுதா சாய்பாக இருக்கும் எங்கே வந்து விண்டு அடிக்குதோ எங்கே வந்து காற்று வீசுதோ அங்கே வந்து ஸ்லோப்பாக இருக்கும் இந்த பிச்சலே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இந்த கை வைக்கிறீங்களா டாட் வைக்கிறீங்களா இந்த இடத்துல சோப்பாக இருக்கா அப்போ அங்கே காற்று அடிக்குது காற்று அடிக்க பக்கம் சோப்பாக இருக்கும் அதே இது காற்று அடிக்காத அதை சைடு இருக்குல்ல அங்கே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும் செங்குத்தா இருக்க மாதிரி இருக்கும் இது சாய்வு இது செங்குத்து எப்படின்னு இது இந்த இடத்துல பார்த்தா எப்படி ஸ்லோப்பாக இருக்குது நல்லா ஸ்லோப்பாக இருக்குது மேலே பாருங்கள் இந்த புள்ளி வைக்கல மேலே பார்க்க அப்படி இருக்குது லைட் ஸ்லோப்பாக இருக்குது அதான் வித்தியாசம் இங்கே காற்று நல்லா அடிக்கும் இங்கே காற்று குறவாக அடிக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க பர்ச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்த பார்க்குறது ட்ரான்ஸ்வர்ஸ் டியூன் சரி ட்ரான்ஸ்வர்ஸ் டியூன் இது எப்படி இருக்கும்னா ஷேப் இருக்காது அசி இங்கே ஷேப் தெரியுது இங்கே ஷேப் தெரியல அசிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு தமிழில் சமச்சீரற்ற வடிவம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த காற்று வந்து டக்குன்னு ஸ்லோவாக அடிக்கும் டக்குன்னு ஸ்பீடாகடிக்கும் இந்த மாதிரி அடிக்கும் போது ஸ்லோவாக அடிச்சுன்னா மண் கொஞ்சம் முன்னே போகும் நல்லா அடிச்சுன்னா மண் ஜாஸ்தியாக கொண்டு வெளியே போயிடும் சரியா அந்த மாதிரி மாறி மாதிரி அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் தெரியும் அவங்களுக்கு லைன் லைனாக ஃபார்ம் ஆகுதா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ட்ரான்ஸ்வர்ஸ் டியூன்னு சொல்லுவாங்க குறுக்கு மணல் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பிக்சர் வச்சம் பார்க்கணும் வேறு வழியே இல்லை அடுத்தது பார்க்குற லாங்கி டியூனல் டியூன்ஸ் நீண்ட மணல் மேடுகள் இதுவும் பேர்லேயே இருக்கு நம்ம பார்த்தீங்களா நீண்ட மணல் மேடு அப்படி போயிட்டே இருக்கா நீண்டுன்னு போயிட்டே இருக்கா லா போயிட்டுருக்கா பேரில் போயிட்டே இருக்கா மண்ணு தான் காற்று அடிக்குது அடிக்கும் போது இந்த மாதிரி லென்த்தாக போயிட்டே இருக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க லாங்கிட்யூன்னால் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சகாரா டிசர்ட்டில் இதுக்கு பேர் வந்து சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் சிஐஎஃப்எஸ் சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து லூயிஸ் எல்ஓஇஎஸ்எஸ் காட்டடி பண்டல்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்னா இது நடக்கும் பார்த்தீங்கன்னா மென்மையான அப்புறம் ரொம்ப நுண்ணிய படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ரொம்ப ரொம்ப மென்மையான நுண்ணிய படிவத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து டெப்போசிட் ஆகும் அப்போ டெப்போசிட் ஆச்சு அப்புடின்னா அதுக்கு பேர் என்னது லூயிஸ் அதாவது காற்றடி வண்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் ஃபைன் சில்ட் அண்ட் போர்ஸும் கொடுத்துருவாங்க ரொம்ப மென்மையான சாஃப்டான நுண்ணிய படிவங்கள் எங்கெல்லாம் டெபாசிட் ஆகுதோ அதுக்கு பேர் என்னது லூயிஸ் சொல்லுவாங்க அது ரொம்ப தூரத்து படிஞ்சிருக்கும் ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஹை லெவலில் என்ன இருக்கும் அந்த மண் வந்து படிஞ்சு ஏன்னா சாஃப்டாக இருக்குமா காற்று லைட்டாக அடித்தாலும் ரொம்ப தூரம் பறந்து போயிடும் ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து லோயிஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த மண்ணுக்கு வெயிட்டாக இருந்ததுனா ரொம்ப தூரம் போகாது ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது நம்ம பஞ்சு இருக்குது தூரம் பறந்து போவோம் கல் இருக்குது அசைமா அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால் மண் வந்து தூரம் பறந்து போகும் பறந்து போய் காற்றுக்க பவர் குறைஞ்சதுக்கப்புறம் பாத்து காற்றுக்க ஸ்பீடு குறைஞ்சதுக்கப்புறம் அப்படி படிஞ்சிரும் அதானது லூயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நார்த் அண்ட் வெஸ்ட் சைனா சரியா வடக்கு மட்டும் மேற்கு சைனாவில் பார்க்கலாம் அப்புறம் பேம்பர்ஸ் ஆஃப் அர்ஜென்டினா அப்புறம் உக்ரைன் அப்புறம் மிசிப்பி வேலி யோசிக்கக்கூடிய மிசிப்பி வேலி இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸரை பார்க்கலாம் சரியா ஸோ அடுத்த டூயினோ பார்த்து கொடுத்துருப்பாங்க திக்கஸ்ட் லூயிஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பேட்டோ சைனா இருக்கக்கூடிய லூயிஸ் பேட்டோ ஒரு முன்னூற்றி முப்பத்தஞ்சு மீட்டருக்கு வந்து இந்த மாதிரி டெபாசிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சைனா இருக்கக்கூடிய லூயிஸ் பேட்டோ முந்நூற்றி முப்பத்தஞ்சு மீட்டருக்கு இந்த டெபாசிட் இருக்கும் அதனால் இதன் திக்கஸ்ட் நோன் டெப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வேவ் அலைகள் சரியா அலைகள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அப் அண்ட் டவுன் தண்ணி வந்து மேலேயும் கீழே அடிச்சடிச்சு போகல அதான் சொல்லுவோம் நம்ம வேவ்ஸ் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சி வேவ்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஏஜென்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நில வாட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட்டம் எப்படி இருக்கும் பாரு ஒரு போர் போடுறது கேட்போம்ல வாட்டம் இருக்கான்னு பாருன்னு சொல்லுவோம் அதான் சிறியா தண்ணிக்கு வ அலைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியேஷன் நில வாட்டம் தான் அதுக்கு இந்த தண்ணி வ வேவ்ஸ் வருது இல்லை வேவ்ஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணும் அப்புடின்னா எரோஷன் அரித்தல் அப்புறம் கடத்துதல் அப்புறம் படிய வைத்தல் இது எல்லாமே வந்து அந்த வேவ்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எங்கே பண்ணோம் கோஸ்டல் ஏரியாவில் பண்ணோம் சரியா நீ அடுத்து பார்க்க போகிறது எரோஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அது அலைகள் வந்து அரி சாரி அலைகள் வந்து அரிக்கிறதுனால என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுது என்னென்ன நிலத்தோற்றங்களை உருவாகுது அப்படின்னு பார்க்கப்பறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வந்து சி கிளிஃப் சரியா சி கிளிஃப் இது என்ன பார்த்தீங்கன்னா சில பாறைகள் வந்து கடலை பார்த்துருக்கும் சில பாறைகள் வந்து கடலை ஃபேஸ் பண்ணி இருக்கும் அந்த கடலை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால கடல் அலைகள் வந்து அந்த பாறைகளை படும் படும் அடிக்கடி படுறது என்ன பண்ணும் பாறை வந்து கடலை பார்த்துருக்கு அடிக்கடி அந்த பாறையில் தண்ணி பட்டு பட்டு போகும்போது பாறை என்னாகவும் கரையும் சரியாக கரைஞ்சி போகும்போது ஒரு செங்குத்தான ரொம்ப டிப்பான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதான் என்ன சொல்லுவோம் சி கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பால் மாதிரி ஃபார்மாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் என்னது சி கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம் கட் தமிழில் கடல் ஓங்கல் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா சி கேவ் சரியா தமிழில் கடல் குகை இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்க அந்த பாறையில் வந்து சரியாக பேஸில் அடிமட்டத்தில் கடல் அலை பட்டுப்பட்டு போயிட்டே இருக்குது அந்த மாதிரி நடக்கும் நடக்கும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு கேவ் ஃபார்ம் ஆயிரும் புரியுதா அந்த அடிவாரத்தில் ஒரு கே ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சி கேவ் கடல் குகை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது சி ஆர்ச் சி ஆர்ச்னு சொல்லும்போது அது ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு சி கே வந்து அப்ரோச் பண்ணுது மீட் பண்ணுது அப்புடின்னா படத்தை பார்க்குறீங்களா ரெண்டு சி கே வந்து மீட் பண்ணுது அப்புடின்னா என்ன ஆகும் ரெண்டு கேவு ஜாயிண்ட் ஆகிட்டு அது என்ன பின்னாயிடும் ஒரு கடல் ஆர்ச் ஃபார்ம் ஆகிரும் கடல் வளைவு சாரி சி ஆர்ச் ஃபார்ம் ஆயிரும் தமிழில் கடல் வளைவு வந்து ஃபார்ம் ஆயிரும் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க அந்தமான் நிற்கப்படுகூடிய நீல் ஐலாண்ட் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள் சரியா ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது சி ஸ்டாக் சி ஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சி கேவ் இந்த சி கேவ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் ஃபர்தராக என்ன ஆகுனா இந்த அலை அடிச்சிட்டே இருக்கும் கரெக்டாக அலை அடித்து அடிச்சு அடித்து மேலே டிப்பில் தெரியுதா இந்த மேலே பாயிண்ட் வைக்கிறலா இந்த இடத்துல என்ன உங்களுக்கு அலை அடித்து அடித்து அதுவும் பிரேக் ஆகும் அப்படி பிரேக் ஆகி மொத்த பாறையும் அப்படி செதிஞ்சிரும் அப்படி செதஞ்சி இந்த இடம் அப்படி பேரும் புரியுது அந்த புளி வைக்கலாம் அந்த புள்ளி வைக்க அப்படி பேரும் இங்கே திக்காக இருக்குல்ல அது மாறாது அது என்ன ஆகும் கொஞ்சமாக கரைஞ்சு கரைஞ்சி கரைஞ்சு ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சி ஸ்டாக் கடல் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் ஆஃப் ஹாய் ஸ்காட்லாண்ட் இருக்கக்கூடிய ஓல்டு மேன் ஆஃப் ஆய் வந்து இதனோடய எக்ஸாம்பிள் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேவ் கட் பிளாட்ஃபார்ம் இது வேறு ஒன்றும் இல்லை இதுவும் சேம் தான் ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும் சரியா சீக்ரிஃப் பார்த்தோமா கடல் ஓங்கல் கடல் ஓங்கலில் ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுவும் சேம் தான் இப்போ பாறை வந்து கடலை இருக்கும் கடலை பார்த்து இருக்கும்போது அங்கே வரக்கூடிய அலைகள் வந்து அடித்து போகிறனால ஃபார்ம் ஆகுது பேருனா சீக்ரிஃப் அவள் அடித்து போகிற ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லை அந்த லேயர் வந்து ஃப்ளாட்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்புடின்னா நம்ம கசகசம் இல்லாமல் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க வேவ் கட் பிளாட்ஃபார்ம் அலை அரி மேடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்கள் இருக்குது என்ன பேர்னா ஷெல்ஃப் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது திடல் டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பிளெயின் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிப்போசிஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் அலையின் படிவ நில தோற்றங்கள் அலை வந்து படிஞ்சதுனால வரக்கூடிய நிலத்தோற்றங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீச் கடல் கரை ஓகேவா ஸோ கடல் கரைன்னு சொல்லும்போது போது ஃபஸ்ட்டு இந்த மண் அப்புறம் கிராவல் சரியா இது வந்து கடலில் அடித்து அடித்து மேலே கொண்டு வந்து போடும் கடல் இருக்கக்கூடிய சீலில் இருக்கக்கூடிய மண் அப்புறம் கிரேவல் நல்ல அலை அடிச்சு அடித்து என்ன பண்ணுவோம் லேண்ட் சர்ஃபேஸ் வந்து போடும் அப்படி போட்டு அங்கே ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும் அதான் என்ன சொல்லுவாங்க பீச் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச சென்னை இருக்கக்கூடிய மெரினா பீச் யார் யாரெல்லாம் சென்னைக்கு மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னு கேட்டால் தப்பாக போயிடும் யாரெல்லாம் போகலையோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை மும்பையில் வந்து ஜுவா பீச் இருக்குது அப்புறம் ஒடிசாவில் வந்து புரி பீச் இதெல்லாமே வந்து பீச் தான் சரியா கடற்கரை ஏன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய மண் சளி அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து லேண்ட் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிடும் அதனால ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் லேண்ட் ஃபார்ம் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பேர் தான் என்னது பீச் செகண்ட் பார்க்க போகிறது பார் பார் பிஏஆர் சார் நீங்கள் நினைக்க பார் இல்லை இது பார் மணல் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுவும் சேம் தான் இது பீச் மான் இருக்க போகுது ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு சரியா ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது பெய்கிட்டே இருக்குது அப்புடின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்னு சொல்லுவாங்க சரி எலங்கேட்டட் டெபாசிட் ஆஃப் சேண்டு அப்புறம் மட்டு சரியா இருந்து வரக்கூடிய சல்லி மண்ணு தான் ரொம்ப தூரத்துக்கு பெய்கிட்டே இருக்கு அப்புடின்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் அப்புறம் பீச்சு ரொம்ப லென்த்தாக பெய்கிட்டே இருக்குது அப்புடின்னா அந்த லேயர் பெய்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார் மணல் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்க்குற பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டு எஸ்பிஐடி நீண்ட மணல் திட்டு இது எப்படி அப்புடின்னா ஒரு மணல் படத்தை பார்க்குறீங்களா ஒரு மணல் லேயர் தான் ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் தான் ஒரு சைடு அதாவது ஒரு எண்டு ஒரு எண்டு வந்து லேண்ட்லேயும் இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறீங்களா நான் புள்ளி வைக்கிறேன் இது கட இது கடல் இது கடலுக்குள்ளே மண்ணு போகுது கரெக்டாக ஒரு சர்ஃபேஸ் லேண்ட்லையும் இன்னொரு சர்ஃபேஸ் வந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா அது போய் என்ன சொல்லுவாங்க இங்கே இங்கே தான் தண்ணி வந்துட்டு இங்கே தான் தண்ணி இருக்குது ஆனால் கொஞ்சம் சர்வீஸ் உள்ளே போயிருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்பிட்டுன்னு சொல்லுவாங்க புரியுது அவங்களுக்கு ஒரு ச ஒரு சைடு வந்து லேண்ட்லேயும் இன்னொரு சைடு வந்து கடலுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா பேர் வந்து ஸ்பிட்டு தமிழில் நீண்ட மணல் திட்டு ஃபஸ்ட்டு பார்னால் வெறும் மணல் திட்டு ஸ்பிட்டுன்னா நீண்ட மணல் திட்டு சரியா இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஈஸ்ட் துரிஸ் சரியா பொங்குமுகம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மெயினாக பார்க்கலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் காக்கிநாடா ஸ்பிட் வந்து இருக்குது போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதனுடைய இந்த பாடம் முடிஞ்சிச்சு நம்ம பெரிய பாடம் ரொம்ப கஷ்டமான பாடம் இல்லை ஈஸியான பாடம் தான் சரியா அடுத்து பார்க்க போகிறது இதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ யாருக்காச்சும் புக்கு தேவைப்படுச்சு அப்புடின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக்கு பிடிஎஃப் இருக்குது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தேவைப்பட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த டிஸ்டிங்ரேஷன் ஆர் டிகம்போசிஷன் ஆஃப் ராக் இஸ் ஜென்ரலி கால்டஸ் டேஷுன்னு கேட்குறாங்க பாறைகளின் சிதைவுறுதல் அழிதலும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது எதுனா வெதரிங் சரியா வெதரிங் அது வானிலை சிதைவு செகண்ட் கொஸ்டின் த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் அப் ஆஃப் லேண்ட் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஏஜென்ட் இயற்கை காரணிகளால் நிலம் சமபடுத் சமப்படுத்துதலை டேஷ் என்று அழைக்கிறோம் எதுனா ஏ கிரேடேஷன் படிவுகளால் நிரப்பப்படுதல் தேர்ட் கொஸ்டின் அது ஏ தாய் சரியா ஒன் வந்து ஏ டூ ஏ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஷ் இஸ் சீன் இன் த லோவர் கோர்ஸ் ஆஃப் த ரிவர் டேஷ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும் எதுனா டெல்டா சரியா கொஷின் கிராஸ்ட் டோபோகிராஃபி இஸ் ஃபார்ம் ஆஃப் டு சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாததுக்கு காரணம் எதுனா கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் பிப்து ஆ பாருங்கள் ஃபாலோயிங் இஸ் நாட் அ போசிஷனல் பீச் ஆஃப் அ கிளேசியர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனி ஆறுகளின் படிவத்தினால் உருவாக்கப்படவில்லை அப்படின்னா சர்க்கியூ சரியா சர்க்கு ஃபிஃப்த் கொஸ்டின் டெபாசிட்ஸ் ஆஃப் ஃபைன் சில்ட் ப்ளோ பை விண்ட் இஸ் கால் டேஷ் டேஷ் சிஸ்து கொஸ்டின் தமிழில் காற்றின் படிவகத்தினால் உருவாக்கப்படும் மென்மை படிவம் கொண்ட நிலத்தோற்றம் டேஷ் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லூயிஸ் சரியா ஸோ காட்டடி வண்டல் செவன்த் கொஸ்டின் ஸ்டாக்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை டேஷ் கடல் தூண்கள் உருவாகிறதுக்கு காரணம் எதுனா வேவ் தான் வேவ் எரோஷன் ஏ சாய்ஸ் சரியா ஸோ எட்டாவது கொஷின் தமிழில் கடல் அலை அரித்தல் சவுந்த் சரியா எட்டாவது கொஷின் பாருங்கள் டேஷின் அரித்தல் செய்கினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன டேஷ் எரோஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சர்க்கியூ எதுனா பி சாய்ஸ் கிளேசியல் சரியா கிளேசியல் பனி ஆறு நைன்த் கொஷின் கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலத் தோற்றங்கள் த ஃபாலோயிங் இஸ் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா டெக்கன் பிளாட்டூ சரியா டெக்கன் பீடபூமி அடுத்த பார்க்க போகிறது மேக்ஸ் ஃபாலோவிங் ஃபஸ்ட்டு கிளை ஆறு டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் எதுனா லோவர் கோர்ஸ் ஆஃப் ரிவர் ஆற்றின் மூப்பு நிலை செகண்ட் கொஸ்டின் மஷ்ரூம் ராக் காளான் பாறை எதுனா ஏலியன் சரியா இது பார்த்தோம் அப்படி தானே ஏலியன் ப்ராசஸ் தேர்டு ஈஸ்கஸ் ஈஸ்கஸ் அப்புடின்னா தம் கிளேசியல் ஆக்ஷன் பனியாட்டின் செயல்பாடு ஃபோர்த்து கொஷனுக்கான ஆன்சர் அதாவது ஸ்டால்சைட்ஸ் கல் விழுது சரி கல் விழுது என்னது சுனாம்பு பாறை க்ராஸ் டோபோகிராஃபி ஃபிஃப்த்து கொஸ்டின் ஓங்கல் கிளிஃப் கிளிஃப்னு சொல்லும் போது அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் சி வேவ் கடல் அலையில் சாரி கடல் அலை செயல் சரியா எல்லாமே புக்கை தெளிவாக படித்தால் மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும் தயவு செஞ்சு வீடியோவாக திருப்பி திருப்பி கேளுங்க அப்படி மைனஸ் ஸ்டோர் ஆயிரும் அடுத்த பார்க்க போகிறது கன்சியர் கிவன் ஸ்டேட்மெண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் கிவன் பியூரோ இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் சரியா ஒன்னும் டூவும் கரெக்டு சரியா அது ஐ ஷேப் வேல்யூ வந்து ஏரோசன் ஃபீச்சர் ஆஃப் திவர் தான் யூ ஷேப் பார்த்திங்கன்னா ஏரோசன் ஃபீச்சர் ஆஃப் கிளேசியர் தான் ஆனால் அதே இது தேர்ட் பார்த்தீங்கன்னா வி வேலி வந்து இரோசம் விச் ஆஃப் கிடையாது பனியாறுனால என்ன பண்ண யூ தான் ஃபார்ம் ஆகும் வி வந்து ஃபார்ம் ஆகுது அல்ரெடி சொன்னாவதுக்கா பனியாருனா கண்டிப்பாக என்ன யூ ஷேப் தான் தண்ணி மட்டும் தான் என்னது வி ஷேப் சரியா ஸோ தப்பு ஸோ டூன் சரி ஒன்னும் டூ மட்டும்தான் கரெக்டு அதனால் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ சரியா என்ன கொடுத்துருங்க ரன்னிங் வாட்டர் இஸ் எக்ஸாம்பிள் ரன்னிங் வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஆஃப் கிரேடியேஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டெப் எனக்கு அந்த ஒர்க் ஆஃப் த ரிவர் டெப்பன்ஸ் ஆன் ஸ்லோப் ஆஃப் லேண்ட் ஆன் விச் இட் ஃப்ளோஸ்ன்னு கொடுக்குறாங்க சரியா ஸோ தமிழையும் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் கூற்று ஒன்று ஆறுகள் சமன்படுதலின் முக்கிய காரணியாகும் கூற்று ரெண்டு வந்து ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும் ரெண்டுமே சரி ஸ்டெப் ஒன் அண்ட் டூ ஆட் ட்ரூ தேர்ட் கொஷின் லைம்ஸ்டோன் ரீஜன்ஸ் ஹேவ் லெஸ் அண்டர்கவுண்ட் வாட்டர் வாட்டர் டஸ் நாட் பெர்குலேட் த்ரூ லைம்ஸ்டோன் தமிழில் பாருங்கள் சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்த நீர் குறைவாக இருக்கும் அதுக்கான காரணம் ரீசன் என்னென்னா நீர் சுண்ணாம்பும் பாறையில் உப்பாகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டு சரியா இதுதான் வந்து கரெக்டான ரீசன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ரீசன் இதுதான் சரியா ஸோ இதோடி புக் பேசி முடிஞ்சு ஸோ வீடியோ பிடிச்சிக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் தேங்க்யூ